श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये வேயர்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகனாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பாமாலே ஆய புகழ் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. திருவாடிப்பூரம் என்று சொல்லக்கூடிய உத்தமமான நாளுக்கு சமமான நாள் கிடையாது என்பதாக ஆச்சாரியர்கள் அருள் செய்தார். இன்றோ திருவாடிப்பூரம் என்பதாக மணவாள மாமுனிகள் திருவாக்கு. என்னென்ன நாள்கள் விசேஷமானவை, என்னென்ன நாள்கள் முக்கியமானவை என்பதாக நாம் கணக்கெடுத்து பார்த்தோமானால், அவரவர்கள் தன்னுடைய பிறந்த நாள், அப்படி இல்லாட்டா தன்னுடைய கல்யாண நாள், இப்படி இல்லாட்டா தன்னுடைய குழந்தையுடைய பிறந்த நாள், இப்படியாக ஒன்னு ஒன்னா சொல்லுவான். ஆனால் ஒவ்வொரு வருஷமுமே திருவாடிப்பூரம் அப்படிங்கிற நாள் இருக்கும், அதுக்கு சமமான நாள் கிடையாதான். ஏன் என்றால், ஆண்டாள் அவதாரம் செய்த நாள், நமக்காக ஆண்டாள் அவதாரம் செய்த நாள். அதனால் அதைத்தான் எல்லாருமே கொண்டாட வேண்டும். பெருமாளுக்கு உபயநாச்சிமார், ஸ்ரீதேவி, பூதேவி இரண்டு பக்கத்திலையும் ரெண்டு பேர் இருக்கிறார்கள். அதுல ஸ்ரீதேவி பிராட்டியை சொல்லும் போதும் கருணை அப்படின்னு சொல்வார்கள், தயா என்று சொல்வார்கள். பூதேவி பிராட்டி பொறுமை அல்லது க்ஷமா என்று சொல்வார்கள். கருணையே ஒரு ரூபம் எடுத்து வந்தார், எப்படி இருக்குமோ அப்படி இருக்காராம் ஸ்ரீதேவி நாச்சியார். கருணாம் இவர் ரூபினியின் அப்படிங்கிற அந்த மாதிரி பொறுமையே ஒரு வடிவம் எடுத்து வந்தால் இப்படியோ அப்படி பூமிதேவி நாச்சியார் இருக்கார். இவர்கள் ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் இருக்கிறபடியினாலே பெருமாள் வந்து நம்மை கடாட்சம் பண்றார். இவர்கள் நெருக்கிறபடினாலே, கருணையும் பொறுமையும் பெருமாளை நெருக்கிறபடினாலே வேற வழி இல்லாமல் மகாபாபிஷ்டனா இருந்தாலும் நம்மை கடாட்சம் பண்றார் என்பதாக சுவாமி தேசியம் பல இடத்துல சொல்றார். சமஸ்த ஜனனியும் வந்து சைத்தன்ய சன்னிதாயினி சேசியும் சீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபினியும் வந்தே ரிஷகிரீசஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணியும் தத் கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா. கருணையை காட்டிலும் பொறுமை இன்னும் விசேஷமானது. கருணை என்றால் என்ன அப்படின்னா, இவன் பண்ண அபராதம் இருக்கோ, இந்த அபராதத்தை பார்த்து இந்த அபராதத்துக்கான தண்டனையை அவனுக்கு கொடுக்க வேண்டி இருக்கச்ச தண்டனையை கொடுக்காம அனுகிரகம் பண்றதுக்கு கருணை என்று பெயர். ஏன்னால் தண்டனை கொடுத்தா அவனுக்கு துக்கம் வரும். அவனை துக்கப்படுறதுல, துக்க வைக்கப்படுறதுல பெருமாளுக்கு இஷ்டம் கிடையாது, பிராட்டிக்கு இஷ்டம் கிடையாது. அதனால அந்த துக்கத்தை தவிர்ப்பதற்காக இவன் அபராதமே பண்ணிட்டான், ஆனா கூட அதுக்கான தண்டனையை கொடுக்க கூடாது அப்படிங்கிறது கருணை. பொறுமை என்ன என்ன அப்படின்னா, அவன் பண்ணது அபராதமே இல்லையே அப்படிங்கிறது பொறுமை. ஏன்னா கோபம் வந்து அந்த கோபம் வர இடத்துல கோபம் வராம இருந்து அனுகிரகம் பண்ணணுங்கிறது கருணை. கோபமே கிடையாது, அவன் பண்ணது அபராதம் இல்லை, நம்ம குழந்தை தானே, குழந்தைய அம்மா அவனுடைய வயத்துல எட்டி உதச்சா அந்த குழந்தை எட்டி உதச்சதுன்னு அம்மா சொல்லுவா, அது சந்தோஷப்படுவாள் இல்லையா? அது போல நம்ம குழந்தைகள் தப்பு பண்றது, அது தப்பே கிடையாது, பெரிவா பண்ணாதான் தப்பு. அதனால அப்படி இருக்கக்கூடியவர் இந்த பூமாதேவி. அந்த ஸ்ரீதேவியும் அந்த பூமாதேவியுமாக, அதாவது கருணையும் பொறுமையுமாக
இந்த பூமியிலே நமக்காக வந்து ஒரு அவதாரம் எடுத்தார்னா எப்படி இருக்கும், ரெண்டு பேருமா சேர்ந்து வந்து ஒரு அவதாரம் எடுத்தா எப்படி இருக்கும்னா அதுதான் ஆண்டாளுடைய அவதாரம். கருணையும் கொட்டி கிடக்கிறது, பொறுமையும் இருக்கு கொட்டி கிடக்கிறது. கருணையை வச்சு பார்க்கும்போது ஆண்டாள் அவதாரம் பண்ண அப்புறம் ஆண்டாளுடைய கருணை அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது கருணையா கமலாம் இவான்யாம் சாட்சாத்து சீதேவி, அதாவது இன்னொரு சீதேவி, அதாவது சீதேவி போல இருக்காராம், பெரிய பிராட்டியார் போல கருணையா இருக்காராம். பொறுமையை வச்சு பார்க்கும்போது பூமி பிராட்டியார் போல இருக்க அப்படின்னு சொல்லணும் ஆண்டாள், ஆனா அப்படி சொல்ல முடியாது. எனக்கிட்ட சாட்சாத் பூமி பிராட்டியேரே தான் இவர், பூமி பிராட்டியே தான் ஆண்டாளாக அவதாரம் பண்ண. அதனால சாட்சாத்து க்ஷமாம், சாட்சாத்து பொறுமைதான். கருணை வச்சு பார்க்கும்போது லட்சுமி பிராட்டிக்கு சமமாக இருக்கார் அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகா சொல்ற. சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாம் இவன்யாம் கோதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்யே என்பதாக. அப்படியாக ரெண்டு ஆச்சரியமான குணங்கள், அந்த குணங்களை எடுத்துக்கொண்டு அல்லது அந்த குணங்களே ஒரு வடிவெடுத்து வந்தார் போலே நமக்காக இந்த பூமியிலே வந்து ஆழ்வார் ஆண்டாள் அவதாரம் பண்ற. ஒரு விதத்துல சீதா பிராட்டி கூட இந்த மாதிரி தான். சீதா பிராட்டி வந்து லட்சுமி தேவியுடைய அவதாரம், ஆனால் பொறுமையும் நிறைய இருக்கு அவர்கிட்ட. லட்சுமி தேவியுடைய அவதாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பொறுமை இருக்குங்கிறதுக்குதான் அவர் பூமியிலே வந்து அவதாரம் பண்றார். பொறுமைனா பூமாதேவி தானே, ஆனா பூமாதேவியுடைய அம்சத்தோடு அவதாரம் பண்ற மாதிரி பூமியிலே வந்து அவதாரம் பண்றார் சீதா பிராட்டியார். அவருக்கு கருணையும் அளவுக்கு அதிகமான கருணை இருக்குங்கிறதுக்கு அடையாளம் எங்க கேட்டா காக்காசுர வருத்தாந்தத்தினே மகா அபராதம் பண்ண காக்காசுரனையும் அந்த அபராதங்களை எல்லாம் மன்னித்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக பெருமாள் கிட்ட எடுத்து சொல்றவர் பிராட்டியார். காக்காசுரனுக்கும் அனுகிரகம் பண்ணணும், அந்த அபராதம் பண்ணிருக்காங்க, அபராதம் பண்ணவனுக்கும் அனுகிரகம் பண்ணணும், அதுதான் கருணை அப்படின்னு எடுத்து சொல்றார். கருணைதான் என்ன, அபராதம் பண்ணாதவாள அனுகிரகம் பண்றேன் அப்படின்னா அதுக்கு கருணைன்னு பெயர் கிடையாது. யார் தப்பு பண்றாலும் அவளுக்கு அனுகிரகம் பண்றதுதானே கருணை அப்படின்னு எடுத்து சொல்றார். சீதா பிராட்டிக்கு பொறுமை அதிகம் எங்க தெரியுதுன்னு கேட்டா ராவணனுடைய கிரகத்துல அந்த புறத்துல சிறையில 10 மாசம் இருந்தார் இல்லையா, அப்ப பொறுமை இருந்தார். ராவணனை பஸ்மம் ஆக்கியிருக்கார், ஆனால் நத்வா குர்மி டிசக்ரீவா பஸ்ம பஸ்மார்க தேஜசாங்கிறேன், என்னை பஸ்மம் ஆக்கல நானுங்கிறேன், என்னுடைய தேஜஸ் உன்னை புசிக்கிடும் ஆனால் புசுக்காம விட்டுருக்கேன், அது பொறுமை. ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, 300 நாள். ஆக கருணையும் பொறுமையுமே சேர்ந்து சீதா பிராட்டியாக அவதாரம் எடுத்தது போல இங்கே மறுபடியும் அந்த கருணையும் பொறுமையுமே சேர்ந்து கோதா பிராட்டியாராக அவதாரம் எடுத்திருக்கார், ஆண்டாளாக அவதாரம். அதான் சாட்சாட்சமாம் கருணையா கமலாம் இவன்யாம் கோதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்யே. ஆண்டாளுக்கு கருணை இருக்குன்னு எதனால தெரியுது அப்படின்னா நமக்காக அவதாரம் பண்ணி திருப்பாவை பாட்டு அவர் அருள் செய்தபடினாலே கருணை இருக்குன்னு தெரியுது. ஆண்டாளுக்கு பொறுமை இருக்கு அப்படின்னு எப்படி தெரியுதுன்னு கேட்டா நம்மளுடைய அபராதங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு பெருமாளிடம் நமக்காக பரிந்துரைக்கிறபடியினாலே பொறுமை இருக்குன்னு தெரியுது. அதனால்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும், ரொம்ப நேயத்தோடு கூட திருப்பாவை பாட்டு. நேயம் அப்படின்னா ஸ்நேகம், அன்பு. யாருக்கிட்ட அன்புன்னு சொல்லல, இங்க வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க. வேயர் புகழ் நன்கு மேன்மேலும் விளங்கும்படியாக, அதாவது பெரியாழ்வாருடைய குலம் அது வேயர் குலம், வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்த, அந்த குலத்துக்கே பெருமை சேர்க்கும்படியாக அவருடைய திருமாளிகையில் வந்து அவதாரம். வில்லிபுத்தூர் மேன்மேலும் விளங்கும்படியாக வில்லிபுத்தூர்ல வந்து அவதாரம். ஆடிப்பூரம் மேன்மேலும் விளங்கும்படியாக அதுல வந்து அவதாரம். மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளார், இந்த பெரியாழ்வாருக்கு தூய திருமகளாராக வந்து அவதாரம் பண்ணார். சாதாரணமா கிடையாது, அயோனிதியாக அவதாரம். அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை
யார்கிட்ட நேசத்தோடு கூட யார்கிட்ட அன்போடு கூட திருப்பாவை பண்ணார் அப்படின்னா நம்ம கிட்ட நேசத்தோடு கூட பண்ணார் அப்படின்னு சொல்லலாம், பகவான் கிட்ட நேசத்தோட பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரேமம் தானே திருப்பாவையாக அங்க வடிவெடுக்கிறது, தானே கோபஸ்திரியாக மாறிந்து ஒரு விரதம் இருக்கார், அந்த விரதத்தை தானே பாசுரத்துல பாடினார். ஆனால் நேயமுடன் இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, நம்ம கிட்ட ஒரு வாத்சல்யத்தோடு கூட நமக்கு கருணையினாலே என்ன பண்ணணும் பார்த்தா, இங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், இந்த திருப்பாவையை சொன்னா போறும், இங்கு இப்பரிசுரைப்பால் இரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலார் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பரிசு உரைப்பார். நான் கோபஸ்திரிகள் அனுஷ்டானம் பண்ணார்கள், நான் அனுகாரம் பண்ணேன், நீங்கள் அனுசந்தானம் பண்ணால் போதும் என்பதாக நமக்காக இந்த திருப்பாவையை கொடுத்திருக்க. திருப்பாவையில ஆச்சரியமான விஷயங்கள், ஒருத்தன் கோயிலுக்கு போகணும்னா எப்படி காத்தாலே எழுந்துண்டு, எப்படி சுத்தமாக இருந்து உடம்புனாலே குளிச்சுட்டு மனசெலவிலே சுத்தமாக துவாரபாலகர்களெல்லாம் முன்னிட்டு கொண்டு நந்தகோபன் முதலானவர்களையும் முன்னிட்டு கொண்டு நப்பெண்ணை பிராட்டியை சேவித்துக் கொண்டு கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடி எழுப்பி அங்கு போய் தன்னுடைய தேவையான விஷயத்தை பிரார்த்தனையாக வைக்கலாம். இதுதான் திருப்பாவை. இன்னொரு பக்கம் பார்த்தா சுவாபதேசம். சுவாபதேசம் என்ன அப்படின்னு கேட்டா சரணாகதி. ஒரு சரணாகதி பண்ணணும் அப்படின்னா முதல்ல தூங்கின்றிருக்கோ எழுந்துக்கணும், அதுக்கான ஞானம் வர முடியும். அதனால தூங்கின்றிருக்கிறவன் எழுந்து அப்படின்னா ஞானத்தை எல்லாம் பெற்று நாராயணனே நமக்கே பரிதருவான் அப்படின்னு அவனே சித்தோபாயம் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு நேரே போய் முறைப்படி எம்பெருமானிடம் போய் சரணாகதி செய்து அந்த பலனை பெறுவது, மோட்ச பலனை பெறுவது, கைங்கரிய பலனை பெறுவது. இப்படியாக நமக்கு ஆச்சரியமான இந்த விஷயத்தை ஒரு 30 பாசுரத்திலே வெறும் 240 வரியிலே அழகாக சொல்ல முடியுங்கிறத நிரூபிச்சவர். எத்தனையோ சாஸ்திரங்கள்ல விஸ்தாரமாக சொன்ன விஷயத்தை இருந்து சாரமாக எடுத்து வேதம் அனைத்துக்கும் வித்தாக திருப்பாவை நமக்கு அருளி செய்யும் போது நம்ம கிட்ட எத்தனை ஒரு ஸ்நேகம் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இதை சொல்றதுக்காக தான் அங்கிருந்து வந்தார் அவர். ஸ்ரீவைகுண்ட லோகத்திலிருந்து இங்க ஆண்டாள் அவதாரம் பண்ணது இந்த திருப்பாவையை நமக்கு சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதைத்தான் சுவாமி சொல்றார், விஸ்வ உபஜீவியம் அமிர்தம் வச்சசா துகானாம் தாபச்சிதம் ஹிம ருச்சேரிவ மூர்த்தி மன்யாம் சந்த பயோஹிது ஹிதுஹு சகஜாம் விதுஸ்துவாம். திருப்பாவைங்கிறது விஸ்வோபஜீவியம் அமிர்தம், அது ஒரு அமிர்தம், அது லோகத்துல எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அமிர்தம். பொதுவாக அமிர்தம்னா தேவர்களுக்கு தான் கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. ஆனா அந்த திருப்பாவைங்கிற அமிர்தம் எல்லாருக்கும் கிடைக்கும் மாத்திரமல்ல, எல்லாரும் உபஜீவியம், எல்லாரும் அதை பருகலாம். சின்ன குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு திருப்பாவையை எல்கேஜி படிக்கிற குழந்தைகள் கூட திருப்பாவை சொல்லலாம், அது சொன்னா நன்னாவும் இருக்கும். அந்த குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ பெரியவர்கள் உட்பட எல்லாரும் பரமபோக்கியமாக இந்த திருப்பாவையை சேவிச்சு பகவத் அனுகிரகத்தை வாங்கிக்கலாம். அதனால அந்த அமிர்தம் மாதிரி இல்ல, இது விசேஷமான அமிர்தம். விஸ்வோபஜீவியம் அது தேவோபஜீவியம், இது விஸ்வோபஜீவியம் அமிர்தம். அந்த அமிர்தத்தை தம் வார்த்தையினாலே கொடுக்கிறார் அப்படின்னு திருப்பாவை அமிர்தம்னு சொல்றார் சுவாமி. அது நமக்கெல்லாம் கொடுத்தவர் நேயமுடன் திருப்பாவையை கொடுத்தவர். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, அமிர்தம் அப்படின்னா வேதம்னு அர்த்தம். சாமான்ஷி சாஹி ஸ்ரீ அமிர்தா சதாம் அப்படின்னு வேதமே சொல்றது. இது ஸ்ரீ அப்படின்னும் அமிர்தம் என்னும் வேதத்தை சொல்றது. வேதத்தை ஸ்ரீஹி அப்படின்னு சொன்னபடினால்தான் நம்ம ஆச்சாரியாலாம் ஸ்ரீமான் அப்படிங்கிறோம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா அப்படின்னு ஸ்ரீமதே ஸ்ரீமதே ஆச்சாரியர் சொல்ற முடியும். ஸ்ரீமதேனா ஸ்ரீமானுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமான் அப்படின்னா என்ன ஸ்ரீ இருக்கு அவர்கிட்ட அப்படின்னா வேதம் தான் ஸ்ரீ, அமிர்தமான ஸ்ரீ அது, அதை உடையவர்னு அர்த்தம். அப்போ வேதத்தை ஸ்ரீ அப்படின்னும் அமிர்தம் அப்படின்னும் வேதமே சொல்லி காமிக்கிறது. அந்த அமிர்தம் விஸ்வோபஜீவியம் அமிர்தம், அந்த வேதம்ங்கிற அமிர்தம் இருக்கோ இல்லையா, அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. வேதாத்தியனம் பண்றவர்கள் சில பேர் தான் பண்ணலாம், எல்லாரும் பண்ணிட முடியாது. ஆனால் இங்க பிராட்டியார்
கோதா பிராட்டியார் ஒரு அமிர்தம் ஒன்று கொடுத்துருக்க, ஒரு வேதம் ஒன்று கொடுத்துருக்க, அதை யார் வேணாலும் சொல்லலாம். சின்ன குழந்தைகள்ல ஆரம்பிச்சு எந்த ஜாதி கிடையாது அதன் கிடையாது, யார் வேணாலும் சொல்லலாம், எந்த எந்த ஒரு வரையறையும் கிடையாது, எப்ப வேணா சொல்லலாம். அப்படி விஸ்வோபஜீவியம் அமிர்தம் பச்சசா துகானாம், அந்த அமிர்தத்தை தன் வாக்குனாலே நமக்கு கொடுத்தபடினால்தான் கோதா அப்படின்னு பேர். கோ அப்படின்னா வாக்கு, அமிர்தமயமான வாக்கு. தா அப்படின்னா கொடுத்தவர்னு இருக்கும், நமக்கு அமிர்தமயமான வாக்கை கொடுத்தவர் அவர். அதனால திருப்பாவை பத்தி சுவாமி தேசியம் ரெண்டு விஷயம் அழகா சொல்லியிருக்கேன். ஒண்ணு என்னன்னு கேட்டா விஸ்வோபதீவியம் அமிர்தம் அப்படின்னு இருக்க, ரெண்டு அர்த்தத்துல சொன்னார் அப்படின்னு பார்ப்போம். ஒன்னு வேதம்னு அர்த்தம், இன்னொரு அமிர்தமே தான் திருப்பாவை அப்படின்னு அர்த்தம். தொண்டர்க்கு அமுதுன்னு சொன்ன சொல் மாலைகள் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்ற மாதிரி இது அமிர்தமே அர்த்தம். இந்த திருப்பாவை சொன்னபடியால் தான் நமக்கு சரணாகதி தத்துவம் நன்னா புரியுது. இதுல புரியுற மாதிரி வேற எந்த கிரந்தத்திலையும் புரியாது. இன்னொரு விதத்தை திருப்பாவை பத்தி சொல்லும் போது தந்திரி நிநாத மதுரை நிகும்பைஹி அப்படிங்கிற ஆண்டவருடைய வார்த்தை இருக்கேன், அது வீணாநாதத்தை காட்டிலும் மதுரமாக இருக்கக்கூடியது. எம்பெருமான் காதல் அப்படியே அமிர்தமாக பாயக்கூடியது. பொதுவாகவே வீணாநாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம், பெருமாளுக்கும் ரொம்ப விசேஷம். வீணாவாதம் வேதத்திலே வீணை பத்தி இருக்கு, அந்த காலத்து கருவி வேதத்துல வீணையை பத்தி நிறைய இடத்துல இருக்கு. அப்போ வீணாநாதம் பெருமாளுக்கான ஆராதனத்துல முக்கியம், பல இடத்துல வீணாநாதம் இருக்கு. காயத்தை வீட்டு வீணா காத்தினோ சாஸ்தி அனுஷ்டானத்துல சீவந்தத்துல வீணாகானம் ஒண்ணு சொல்லியிருக்கு. அப்போ பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு வீணாகானம், அதை காட்டிலும் அந்த வீணா கானத்தை காட்டிலும் ரொம்ப மதுரமான ஒரு கானமாம் ஆண்டாளுடைய கானம். குழலின் மரிய சொன்ன ஓராயிரத்தெளிப்பத்தும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, திருவாய்மொழி பத்தி சொல்லும் போது குழலை காட்டிலும் குழல் நாதத்தை காட்டிலும் புல்லாங்குழல் நாதத்தை காட்டிலும் இனிமையானதே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியின. அதுக்கு திருக்குறையை பிராண்டுலாம் வியாக்கணம் செய்யும் போது சாதாரண புல்லாங்குழல் இல்லை, இது வேணுகோபாலனான கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் நாதத்தை காட்டிலும் பரம இனிமையானது ஆழ்வாருடைய திருவாய்மொழி அப்படின்னு சாதித்தார். அந்த மாதிரியாக இங்கேயும் பரம விசேஷமானது. தங்கநாதருக்கு நிச்சயமே வீணாகானம் உண்டு, ஆனா அந்த வீணாகானத்தை காட்டிலும் ரங்கநாதன் மிகவும் உகக்கக்கூடியது எதுன்னு கேட்டானா திருப்பாவை காணம். அதை காட்டிலும் மதுரமா இருக்கான் உண்மையிலேயே, கிராம் நிகும் வைஹி அப்படிங்கிற அப்படிப்பட்ட திருப்பாவை. ஆக ஒரு விதத்தை பார்த்தா மதுரமானது, இன்னொரு விதத்தை பார்த்தா அமிர்தம்னு மோட்சத்தை கொடுக்க வேண்டியது, இன்னொரு விதத்தை பார்த்தா வேதத்துக்கு சமமாக இருக்கக்கூடியது, பரம போக்கியமா இருக்கக்கூடியது, எல்லாருக்கும் ஏற்றதாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இன்னும் பெரிய விசேஷம். இப்படிப்பட்ட திருப்பாவை, அந்த திருப்பாவைய நம்மளை போல இருக்கிறவாளுக்கு கொடுக்கறதுனா எப்படி இருக்கணும்னா நேயமுடன் கொடுத்தா, ரொம்ப ஆசையோட அவங்ககிட்ட கொடுத்தா, ரொம்ப ஸ்நேகத்தோடு கூட ரொம்ப கருணையோடு கூட நமக்கு கொடுக்கற அப்படின்னு அர்த்தம். நேயமுடன் திருப்பாவை பாட்டு அர்த்தம் தான் சொன்னேன், பெருமாள் கிட்ட நேயத்தோட, அதாவது ஆண்டாள் திருப்பாவை அருளி செய்தது மொத்தமே பகவான் கண்ணன் கிட்ட காதல் அப்படிங்கிறதோட வேற எதுவும் கிடையாது. அங்க அத்தனை பிரேமம், அது தவிர வேற எதுவும் கிடையாது. ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்தொதீயாக அப்படிங்கிறது தேசிக ஆழ்வார்கள் எல்லாருமே பகவானை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கறத ஆண்டாள் பார்த்து கத்துக்கிறா மொத்த பேரும். ஆண்டாள் என்ன பண்றாருன்னா எல்லாம் நேயத்தோட பாடுறேன், ஆழ்வார்கள்லாம் பக்தியோட பாடுறேன். பக்தி இருக்கட்டும், ஆண்களா இருக்கிறவர்கள் பக்தியாக தான் பாட முடியும், ஆனால் பிரணயத்தோட பாடணும் அப்படின்னா ஆண்டாளால் தான் முடியும். இது பிரணய பக்தி. இப்ப ஆழ்வார்கள் ஆண்டாளை பார்த்து கத்துக்கிறாள், ஓ இப்படி இப்படி இருக்கணும் போல இருக்கு, பெருமாள் கிட்ட ஸ்நேகம்னா இந்த அளவு ஸ்நேகம் வைக்கலாம், பக்தினாலே பிரீத்தி தானே. அந்த பிரீத்தியில என்னதான் பிரீத்தி வச்சாலும் ஒரு பிரணயத்தால் வரக்கூடிய பிரீத்திக்கு சமமாக ஆகுமானா ஆகாது. இப்ப அந்த பிரீத்தியை ஆண்டாள் வந்து சொல்லித்தரா அவள், அதனால அவர்களும் சிங்கார பக்தி பண்றார்கள். நம்மாழ்வார் வந்து பிரணய பாவத்துல நாயிகா பாவத்துல நம்மாழ்வார் திருமங்கி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் நிறைய பேர் பாடியிருக்காங்க. பத்து பாட்டு நாயிகா பாவத்துல பாடிட்டு பதினோராவது பாட்டுல குருகூர் சரகோபன் சொன்னான்வார் தம் பேரு சொல்லிடுவார். பெண்ணுடைய உடுத்தி பாட்டு பாடிட்டு
பிறகு ஆணாக இருப்பார். ஆண் பெண்ணுடைய உறுத்தின மாதிரி இருக்கும், ஆனால் பெண்ணே வந்து பாடினா அப்படி இருக்கும். அது ஆண்டாளுடைய பாசுரங்களில் அழகாக தெரியும். அதனால அவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி பிரணய பாவத்துல பகவான் கிட்ட பக்தி பண்ணணும். பகவான் கிட்ட இருக்கக்கூடிய பிரீத்தி தான் முக்கியம். பக்தினாலே பிரீத்தி, பிரீத்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவு பிரீத்தி வைக்க முடியுங்கிறத ஆண்டாள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாடகில்லேன் அப்படின்னு சொல்ற மனுஷனுக்கு அப்படின்னு போய் சொன்னா மூச்சு நின்றுவான் அவருக்கு. இல்ல இல்ல மனுஷனுக்கு இல்ல கண்ணனுக்கு அப்படின்னு சொன்னாதான் மறுபடியும் மூச்சு வரும். அப்படிப்பட்ட ஒரு பிரணயத்துல, கண்ணனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாத ஒரு பிரணயத்துல ஆண்டாள் இருக்கிறபடினால ஆண்டாள் கிட்ட இருந்து எல்லாரும் கத்துக்கிறாளா. அதனால கண்ணன் கிட்ட அத்தனை நேயம், அத்தனை நேயத்தோடு கூட இந்த திருப்பாவை நமக்கு பாடும்போது அப்ப நமக்கும் அந்த மாதிரி இருக்க முடியுமா? அந்த பாசுரங்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கும் அந்த நேயத்துல கொஞ்சமாவது வரணும் இல்லை, கொஞ்சமாவது வராம இருக்காது. ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய பிரேமத்துல கொஞ்சமாவது நமக்கும் வரும். நான் எத்தனை பிரேமம் இருந்தா கண்ணனை எழுப்பி கண்ணன் கிட்ட சொல்றா தன்னுடைய அபேட்சிதங்களை எல்லாம். அவனை எழுப்பி அவனுக்கு பல்லாண்டு பாடி கண்ணன் கிட்ட நான் சொல்றேன் நீ கேளுங்க, சித்தன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய்ங்கிற நான் சொல்றத நீ கேள். நான் அந்த அளவு வாழ்லப்யம், அந்த அளவு செல்வாக்கு, அந்த அளவு கண்ணனை தன்னாலே கட்டி வச்சிருக்க. எதனால கட்டி வச்சார் அப்படின்னா எதனாலையும் கட்டி வைக்க முடியாது, பிரணயத்தை தவிர வேற எதனாலையும் கிருஷ்ணனை கட்டவர். இதி பிரணயபத்தாபி கோபிபி அப்படின்னு வரும். கோபிகள் பிரணயத்தினாலே பத்தர்கள், கிருஷ்ணனையும் பிரணயத்தினாலே கட்டி போடுபவர்கள். வேற எதனாலையும் அவனை கட்டி போட முடியாது. துரியோதனன் கட்டி போட நினைச்சார், கட்டி போட முடியாது. ஆனா யசோதை பாட்டி பிரணயத்தினாலே கட்டி போட்டார் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி கோபிகா ஸ்திரீகள்லாம் பிரணயத்தினாலே கட்டி போட்டார்கள். பக்தி சூத்திரோபனத்தாக அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ஆண்டாள் வந்து பகவானை கட்டி போட்டிருக்காள் தன்னுடைய பிரணயத்தினாலே. கட்டி போட்டு நான் சொல்றேன் கேளு அப்படிங்கிற பொற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மேய்த்துள்ளும் குளத்தில் பிறந்தே குற்றங்களை கொள்ளாமல் போகாள். நீ எப்போ இந்த குளத்துல வந்து அவதாரம் பண்ணிட்டியோ அப்ப நாங்க சொல்ற கொடுக்கற கைங்கரியத்தை நீ ஏத்துக்காம போக கூடாது. எங்க குளத்துல வந்து அவதாரம் பண்ணிட்டியே அப்ப எங்க கைங்கரியத்தை ஏத்துனா வேற எங்கேயாவது இருந்தா பரவாயில்ல, எங்காத்துக்கு ஒருத்தர் அதிதியா வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம போடுறதுதான் சாட்டாகும். நம்மாத்துக்கு வந்தவன் நம்ம போடுறது சாட்டாகும். அந்த மாதிரி நீ சீவி குண்டத்துல இருந்தியானா அங்க உனக்கு அனந்தகரோட விஸ்வசேனர்கள் எல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு அவ கைங்கரியத்தை ஒத்துக்கும். ஆனா இங்க நீ வந்தாச்சு, இந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா இந்த விபவத்துக்கு வந்தாச்சு. விபவாவதாரம், விபவாவதாரம்னா என்ன அர்த்தம்? ஏன்னா பெருமாளுடைய விபவங்கள் நாமல்ல, அவனுடைய சொத்துகள் நமக்கு சமமாக அவதாரம் எடுத்துக்கிறது தான் விபவாவதாரம். அவன் பெருமாள்கிறவன் சுவாமி, சுவாமி சுவாமியா இருக்காமல் சுவாமி வேலைக்கார லெவலுக்கு வந்து கவனிச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றதுன்னா அதான் விபவாவதாரம். அதான் நம்ம லெவலுக்கு பெருமாள் இறங்கி வந்துட்ட. அப்போ நாங்கள் அங்க வரலையே, நீ தானே இங்க வந்திருக்க, அப்ப குற்றவேலங்களை கொள்ளாமல் போகாது அப்படின்னு தன்னுடைய கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக ஆண்டாள் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு வருது. அந்த ரீதியின பெருமாளையும் நிர்பந்திக்கப்படுத்தக்கூடிய அளவு நேயமுடன் அவன்கிட்ட அத்தனை இது. அதாவது சுவாமி தேசியம் அழகா சொல்ற ஆண்டாளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, நம்ம கிட்ட வாத்சரியம், பெருமாள் கிட்ட வால்லட்சம். நம்ம கிட்ட வாத்சரியம்னா நம்ம தோஷத்தையெல்லாம் பொறுத்துண்டு நமக்கு கருணையோடு கூட திருப்பாவை கொடுக்கற. பெருமாள் கிட்ட வாழ்லப்யம்னா ரொம்ப செல்வாக்கோடு கூட இந்த திருப்பாவை சொல்லுண்டு யாழ் வராளோ அவளுக்குன்னா அனுகிரம் பண்ணணும் முடியா பெருமாள் கிட்ட சொல்லி வைக்கிற. பெருமாளை கட்டி வச்சிருக்க, தன்னுடைய மாலையினாலே கட்டி வச்சிருக்கார், தன்னுடைய வாக்கினாலே கட்டி வச்சிருக்கார், தன்னுடைய நாதத்தினாலே கட்டி வச்சிருக்கார். அஸ்மாதிருஷாம் அபகிருத்தௌ சிரதீக்ஷிதானாம் அன்னாய தேவி தயதே யதசௌ முகுந்தா தன்னிச்சிதம் நியமிதஸ்தவ மௌலிகாம்னா தந்திரீநாத மதுரைச்ச கிராம் நிகும்பைஹி அப்படிங்கிற. நம்மளை பெருமாள் கிட்ட ஆண்டாள் சேர்த்து வச்சிருக்க ரெண்டு வச்சிருக்காராம். ஒன்னு தன்னுடைய மாலையினாலே பெருமாளை கட்டி வச்சிருக்க, இன்னொன்னு தன்னுடைய வார்த்தையினாலே நம்மளை கட்டி போட்டிருக்க. அதனால அந்த வார்த்தையை சொல்லிட்டு நாம போனோம்னா பெருமாள் கிட்ட கண்ணனுடைய அனுகிரகத்தை நம்ம வாங்கிக்க முடியும். இப்படியாக இந்த ஜீவாத்மாவையும் அந்த பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆண்டாள் வந்து இந்த திருவாடிபுரத்திலே வந்து அவதாரம் பண்ணி நமக்காக நேயத்தோடு கூட கருணையோடு கூட
திருப்பாவை பாட்டு கொடுத்தார். அது மாத்திரம் இல்லாமல் நாச்சியார் திருமதி பாசங்களையும் அள்ளி செய்தார். நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆறு ஐந்தும் ஐந்து ஐந்தா பிரிச்சுக்கணும், ஆறு ஐந்துல ஆறு விஷயம் சொல்லிடுற. நீ உரைத்த தையொரு திங்கட்பா மாலை ஆய புகழ் நூறுடன் நாற்பத்தும் ஒன்றும், 143 பாட்டு நாச்சியார் திருமதி. நீ உரைத்த தையொரு திங்கட்பா மாலை ஆய புகழ் ரொம்ப பிரசித்தமானது. சிவாச்சம்பிள்ளையெல்லாம் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். சுவாமி தேசிகன் சில பாசங்களுக்கு அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அன்புடனே அடியேன் கருள் செய்யே, அதை அன்புடனே எனக்கு கொடுக்கணும். அன்னைக்கு கொடுத்தது போறாது, இன்னைக்கு கொடுக்கணும். அன்னைக்கு திருப்பாவே ஆண்டார் அவளி செய்தார். ஆனா இன்னைக்கு இந்த மரமண்டிக்கு வரணும்னா மறுபடியும் ஆண்டால் தான் வரும். அதனால பரம சிநேகத்தோட கூட என்கிட்ட கருணையோடு கூட அடியனுக்கு அந்த திருப்பாவையும் திருப்பாவை சாரமும் எனக்கு புரியும்படியாக நீர் அனுகிரகம் பண்ணணும். அதன் மூலம் பெருமாளை நான் அடையும்படி அனுகிரகம் பண்ணணும் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். சுவாமி தேசிகன் கோதாஸ்துதியில ஆண்டாளை பத்தி பாடும்போது இந்த ரெண்டு விஷயம் தான் பிரதானமா பாடியிருக்க. ஒன்னு ஆண்டாளுடைய வாத்சல்யம் நேயம், இரண்டாவது ஆண்டாள் அருளி செய்த வார்த்தை. இது ரெண்டுதான் பிரதானம் மாத்தி மாத்தி வருது, திருப்பி திருப்பி வரும். முதல்ல ஆரம்பத்திலேயே மௌனத்ருகோ முகரயந்தி குணாஸ்துதியாக ஆண்டாளை சேவிக்க போன சுவாமி தேசிகன் ஆண்டாளை பத்தி ஸ்தோத்திரம் எதுவும் பண்றதில்லைன்னு சங்கல்பம் பண்ணிட்டு போனாராம். பொதுவாக போய் சேவிச்சா சேவிச்சுட்டு வந்துடும் நம்ம, ஆனா தேசியனுக்கு உடனே வாயில வார்த்தைகள் வந்துடும். பெருமாள் சேவிச்சா உடனே ஸ்தோத்திரம் வந்துடும், அனாயாசமான ஒரு வாக்கு பிரவாகம் ஒண்ணு வருது. பெருமாள் சேவிச்சாலே இந்த வாக்கு வருதுன்னும் போது தாயார் ஆண்டாள் சேவிச்சா வராம இருக்குமோ? கட்டாயம் வரும். ஏன்னா அவரே கோதா வாச்சு, வாக்கை கொடுப்பவர் தானே அவர். அப்போ உன்னுடைய கதாட்சத்தினாலே வாசஸ்புரந்தி மகரந்த முத கவி நாம் அப்படிங்கிற ஆண்டாளுடைய அனுகிரகம் வந்தா கவிகளுக்கெல்லாம் வாக்கு தானா வருதான். பூவுல தேன் வரா மாதிரி அவர்களுக்கு வாக்கு வருதான், அத்தனை மதுரமா வருதான். அப்படி இருக்கும்போது ஆண்டாள் கிட்ட கட்டாயம் வாக்கு வரும். அதனாலதான் சுவாமி தேசியன் என்ன பண்ண, நாம போய் சத்து புத்தகம் வரக்கூடாது. ஆண்டாளுடைய பெருமை எப்படிப்பட்டது? வைதேசிக ஸ்ருதி கிராம பிபூயசீனாம், வேதத்துல சொல்லப்பட்ட பெருமை. பூசூக்தத்துல ஆண்டாளை பத்தி சொல்ற, பூமாதேவி தானே. வேதமே பூசூக்தத்துல பூமாதேவியை பத்தி சொல்லி முடிச்ச, ஆனா முடிக்கல, சொல்ல ஆரம்பிச்சிருக்க அவ்வளவுதான். வேதத்தினாலையும் சொல்ல ஒண்ண முடியாதபடியான பெருமை. வர்ணேஷு மாதி மகிமா நகிமா திரிசாந்தே, அப்படிமே நான் என் வாக்குல எப்படி சொல்லுவேன்? வேத வாக்குலயே சொல்ல முடியலன்னா என் வாக்குல நான் எப்படி சொல்லுவேன்? அதனால இன்னைக்கு என்ன கேட்டா, நேர போக வேண்டியது, ஆண்டாளை போய் நன்னா கைகூப்பி சேவிக்க வேண்டியது, திரும்பி வந்து வேண்டியது. வாயினால எதுவும் சொல்லக்கூடாது. இத்தம் விதந்தம் அபி மாம் சகசை பகோதே, மௌன மௌனவிரதம் வேற, இதுக்காக மௌனவிரதத்தை எடுத்துன்னு போறேன். ஆனால் அங்க போனா வார்த்தை வந்தது, உடனே ஸ்லோகம் ஸ்ரீ விஷ்ணு சித்தன் ஸ்லோகம் பண்ணிட்டேன். ஏன்னா மௌன துரோகம், என்னுடைய மௌனத்துக்கு துரோகம் பண்ற நீ ஆண்டாள். குணாஸ்துதி, நீ துரோகம் பண்ணல, உம்முடைய குணம் துரோகம் பண்ணு, உம்முடைய வாத்சல்யம் துரோகம் பண்ணு. ஆண்டாள் நமக்காக இங்க வந்திருக்க அப்படிங்கறத பார்த்த உடனே வந்துருக்கு. ஆண்டாளுடைய பெருமையை பார்த்தா பேசாம இருக்கணும் அப்படின்னார். ஆண்டாளுடைய கருணையை பார்த்தா உடனே வார்த்தை வந்துருக்கு, எமக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்னு. பெருமையை பத்தி நம்ம பேச முடியாது பூர்த்தியா, ஆனா அந்த கருணையை பார்த்தா ஐயோ நமக்கா வந்திருக்காரு இவர் அப்படின்னு நினைச்ச உடனேயே ஒன்னும் சொல்லாம இருக்க முடியாது. இத்தனை அனுகிரகம் ஒருத்தர் வந்து கருணையினாலே சீதை குண்ட லோகத்திலே இங்க வந்து பண்ணி திருப்பாவையும் கொடுத்துட்டு அர்ச்சாவதாரத்திலையும் ஆண்டாள் வந்திருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு சீவிலி குத்தூர்லாம் இருக்கும்போது அதை பார்த்தா எப்படி ஒன்றும் பேசாம வர முடியும்? பைத்தியக்காரன்தான் பேசாம வருவான். அதனால சுவாமி தேசியமா இருக்கா கட்டாயம் சொல்லுவோம். நாமளாம் என்ன பண்ணுவோம்னா திருப்பாவை சொல்லுவோம், இல்ல ஆண்டாளுடைய இலை சரணம் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல கோதாஸ்துதியை சொல்லுவோம். தனியா சொல்ல முடியாது, அவ சொன்னதை திருப்பி சொல்லுவோம், அவ்வளவுதானே. ஆனா என்னுடைய மௌனத்துக்கு துரோகம் பண்றது ஆண்டாளுடைய வாத்சல், அத்தனை. ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னா பிறந்த குழந்தைக்கு பால் கொடுப்பா அம்மா, ஏன்னா அந்த சரீரம் வளரணும் என்பதற்காக. அது பெருமாள் பண்ண ஏற்பாடு. உலகத்திலேயே தாய்ப்பாலுக்கு சமமான உணவு கிடையாதுங்கிற, அந்த அளவு சுத்தமான அந்த அளவு போஷகமான உணவு எதுவுமே கிடையாதுங்கிற லோகத்துல. அந்த அளவு ஒரு உண்மையில அது ஒரு அமிர்தம், தாய்ப்பாலுங்கிறது ஒரு அமிர்தம். அது வந்து பெருமாள் ஏற்பாடும்படி குழந்தைக்கு கொடுக்கறான் சரீரம் வளர்றதுக்கு.
ஆனால் அந்த குழந்தையினுடைய ஆத்மா வளரணுமே, அந்த குழந்தை ஆத்மாவில ஞானம் வரணுமே, அந்த ஆத்மா நல்லபடியா இருக்கணுமே, அதுக்கு பால் கொடுக்கிறவர் ஆண்டார். அதான் திருப்பாவைங்கிற பால் கொடுத்த, அதுதான் விஸ்வோபதீவியம் அமிர்தம். தாய்ப்பால் எப்படி அமிர்தமோ அந்த மாதிரி இந்த அமிர்தத்தை கொடுக்கற, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அமிர்தம் லோகத்துல எல்லா குழந்தைகளுக்கும் உண்டு. அவர் தானே எல்லாருக்கும் தாய், ஆண்டால் தானே தாயாராக இருக்க. வாத்சல்ய நிர்பரதயா ஜனனி குமாரம் ஸ்தன்யேன வர்த்தயதி தஷ்ட பயோதராபி அப்படிங்கிற, எத்தனை வாத்சல்யம் இருந்தால் அம்மாவுக்கு ஸ்நேகம் அதிகமாக அதிகமாக தாய்ப்பால் அதிகமாகும். அந்த மாதிரி நம்ம கிட்ட ஸ்நேகம் அதிகமானால ஜனனி குமாரம், ஒரு அம்மா குழந்தைக்கு எப்படி பால் கொடுத்தாலோ அந்த மாதிரி நமக்கு திருப்பாவைங்கிற பாலை கொடுத்து இந்த ஆத்மாவுக்கு வளர்க்கிற ஞானப்பால் கொடுக்கற, இந்த ஆத்மாவை வளர்த்து எடுத்து பெருமாள் கிட்ட போய் இந்த ஆத்மாவை சேர்த்து வைக்க, இதுல இவன் அபசாரம் பண்றான். அபசாரம் பண்ணா கூட அம்மா குழந்தைய எப்படி தப்பு பண்ணா கூட மன்னிச்சு பால் கொடுக்கறாளோ, மன்னிச்சு கிடையாது, தப்பாவே நினைக்கிறது இல்லை. ஜாத்தாபராதமபி மாம் அனுகம்ப்ய கோதே கோத்ரி யதி த்வமசி யுக்தம் இதம் பவத்யாஹ. அபராதம் பண்றோம், பெருமாள் கிட்ட அபசாரம் பண்றோம், தாயார் கிட்டே அபசாரம் பண்றோம், அபசாரம் பண்ணா கூட அது அபசாரமா நினைக்காம நமக்கு பால் கொடுக்கற, அது எப்படின்னா தஷ்ட பயோதராபி, குழந்தைக்கு அம்மா பால் கொடுத்தா குழந்தை கடிச்சிருப்போம், இட்டு உதைக்கிறது பால கடிக்கிறது, ஆனா அதெல்லாம் எதுவுமே நடித்து பார்க்காமல் கடிச்சிருத்தா அப்படின்னா இருப்பாரு பல்லு முடிச்சுட்டு வர இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவார். எட்டி உதைக்கிறதா கால் வச்சுன்னு வெறும் இருக்கா பாரு தப்பா குதிக்கிறது பாருன் அப்படின்னு சந்தோஷப்படுவார். அந்த அப்படியே குழந்தைக்கு பால் ஊட்டி வளர்க்குற மாதிரி ஆண்டாள் என்ன பண்றானா, நீங்க அபராதம் பண்றதோட நிறைய அபராதம் பண்ணுங்கோ, எத்தனை பண்ணாலும் என் திருப்பாவை இருக்கொல்லியோ, அந்த திருப்பாவை பாலை கொடுத்து நம்ம வளர்க்குறோம் இந்த ஆத்மாவை, அந்த அபராதம் எல்லாம் போறதுக்கான வழியை பண்றேன். வாத்சல்யம் காரணம், அதனால வாத்சல்யம் அப்படிங்கிற ஆண்டாளுடைய ஒரு குணம் இருக்கும் இல்லையோ அது, ரெண்டாவது அந்த திருப்பாவை, அந்த வாத்சல்யத்தினாலே ஆத்மா ஆண்டாள் நமக்கு கொடுத்த திருப்பாவை, அதாவது நேயமுடன் திருப்பாவை, அந்த குணத்தோடு கூட அந்த திருப்பாவை அப்படிங்கறத அழகா சொல்றேன். ஆய புகழ் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே அடியேன் கோதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்தி அப்படின்னு சொன்னவன் நானு, வேற சரணம் இல்லாமல் ஆண்டாள் திருவடிகளே சரணம் வந்திருக்கேன், வேற சரணம் யார் இல்லை அப்படின்னா பெருமாளும் கூட சரணம் இல்லை எனக்கு, வேற யார் பெரிய பிராட்டியார் கூட சரணம் இல்லை அப்படிங்கிற கதியில ஆண்டாள் தான் வந்து நமக்கு திருப்பாவையை கொடுத்து நமக்கு சரணமாகி நம்மளை ஏத்துக்கிற, கேட்ட ஒண்ணுமே செய்ய தெரியாதவனுக்கு என்ன பண்றது, அனன்ய சரணகான்னு சொல்ற மாதிரி அடியனுக்கு அப்படி இருக்கக்கூடிய அடியவனுக்கு அருள் செய், நீயே அருள் செய், என்ன பார்க்க வேண்டாம் நீராகவே இதை அருள் செய்ய வேணும் அப்படிங்கறதாக இதுல பிரார்த்திக்கிற. அபராதங்கள் எல்லாம் பண்ணா கூட இந்த திருப்பாவை இருந்ததுன்னா அது அபசாரத்திலையும் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதையும் கொடுக்கிறார் ஆண்டான். இந்த திருப்பாவைக்கு சுவாமி தேசியம் பண்ண வியாக்கியானங்களோட கூட பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பல இடங்கள்ல திருப்பாவை பாசங்களை சுவாமி எடுத்திருக்க, குறிப்பாக சரணாகதியை பத்தி சொல்லும் போது அதுல ரெண்டு மூணு விஷயம் பார்த்தோம். முதல்ல இந்த ஜாதா அபராதம் அபிமாம், அபராதம் பண்றவான பகவான் க்ஷமிச்சுக்கிறார் அப்படிங்கறத திருப்பாவையில் அழக ஒரு இடத்துல சொல்ற, போய பிழையும் புகுதருவான் மின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். போய பிழையும் முன்னாடி இது வரைக்கும் செஞ்ச பாபமும் புகுதருவான் நின்றனவும் இனிமேல் செய்ய போற பாபமும் ரெண்டும் போயிடும், தீயினில் பூசாகும் தீயில போட்ட பஞ்சு மாதிரி புசுங்கி போயிடும் பாபங்கள் எல்லாம் அப்படின்னு அருள் செய்தார். இதுல வேதமே சொன்ன விஷயம் தான் இது, இந்த தீயினில் பூசாகும் உதாரணம் கூட வேதத்துல சொல்லுகிறது. அக்னௌ புரோதம் பிரதுவேத ஏவம் ஹைவாச்ச சர்வே பாப்பான பிரதுவியந்தே அப்படின்னு சொல்றது, எப்படி புல்லுல இருக்கிற பஞ்ச அக்னியில போட்டா பொசுங்கணும் அந்த மாதிரி எல்லா பாபங்களும் பொசுங்கிடும் எடுத்து சொல்றது. அப்படியே ஆண்டாள் வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்றபடினால அதே உதாரணத்தையே சொல்ற, இதை காட்டு நல்ல உதாரணம் இருக்க முடியாது, அதனால அதே உதாரணத்தையே எடுத்து சொல்லி பட்டுன்னு எப்படி பொசுங்கணும், ஒரு சில காலத்துல பொசுங்கணும் அப்படின்னா
பஞ்சை எடுத்து அக்னியை போட்டு அக்ஷண காலத்தில் பசிக்கணும் இல்லையோ, அந்த மாதிரி ஒரே க்ஷண காலத்தை மொத்த வாகத்தையும் பிடிச்சிக்கலாம். அது பெருமாளால் முடியும். அதுக்காக இந்த உதாரணத்தை வேதம் சொல்றது, நிசேஷமாக கொஞ்சம் பாக்கி இல்லாமல் பிடிச்சிக்கணும் அப்படின்னா. ஆனால் இனிமேல் வரக்கூடிய பாகமும் பசிக்கும், இதுக்கு பூர்வோத்தராகன் பெயர். முன்னாடி செய்த பாகம் பூர்வாகம், பின்னாடி செய்து உத்தராகம். இதை பத்தி வேதாந்த சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கா பல இடத்துல, உத்தர பூர்வாகியோ அஸ்லேஷவி நாசோ அப்படின்னு சூத்திரம் எல்லாம் இருக்கு. இதுல சுவாமி எம்பெருமானா அழகா ஒரு விஷயம் சாதிக்கிற, உத்தராகம் இருக்கொள்ளியோ அது பிராமாதிக விஷயம் அப்படிங்கிற சீபாஷ்யத்தை, பின்னாடி செய்யக்கூடிய பாவங்களையும் பெருமாள் பொசுக்கிடுவார் அப்படின்னு சொல்றது, எல்லா பாவங்களையும் பொசுக்கிடுவான்னு அர்த்தம் இல்லை, தெரியாமல் செய்யற பாவங்களை பொசுக்கிடுவான்னு அர்த்தம். ஏன்னா எல்லா பாவங்களையும் பொசுக்கிடுவார் அப்படின்னா அப்புறம் எல்லா பாவமும் செய்வான், திருப்பாவியை சொல்லிட்டு இன்னும் பாவம் செய்யலாம், ஏன்னா எல்லா பாவங்களையும் எம்பெருமான் பொசுக்கிடுவான்னு சொல்லுவோம். அதனால இன்னும் நிறைய பாவம் செய்யலாம் போல இருக்கு, இந்தியா கவலை இல்லை அப்படின்னு நினைச்சு இந்த பாவம் செஞ்சிருவான், அது சாஸ்திரம் கூடாதுன்னு சொல்றது. யார் பாவம் செய்கிறானோ அவனுக்கு மோட்சம் கிடையாது, அதனால சந்தேகம் கிடையாது. நாவி ரதோ துஷ்சரிதா நாசாந்தோ நாசமாஹிதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி, பாவத்திலேருந்து விலகி நிற்கலாம் அப்பதான் மோட்சம் கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பின்னாடி செய்த பாபத்தை பெருமாள் வந்து புசுக்க மாட்டான். நம்ம தெரியாம பாபம் நமக்கு வந்துருத்துனா அதை புசிக்கிறோம், அஜ்ஞாதம் அப்படின்ட்டே நம்மையும் மீறி சில பாபம் கண்டா சம்பவிச்சிடும். அதை என்ன பெருமாள் புசிக்கிடுவானு தவிர, தெரிஞ்சே தப்பு பண்ணான்னா அதுக்கு ஏதாவது வழி பண்ணிதான், அதுக்கு ஆன வழியை பெருமாளே ஏற்பாடு பண்ணுவான் அப்படின்னு இருக்க. அதனால உத்தராகம் இருக்குள்ளோ, அது உத்தராகம் சொன்னது பிராமாதிக விஷயம் அப்படின்னு தெரியாமல் செய்யற பாபத்தை புசிக்கிடுவான் அப்படின்னு சொன்ன. அந்த பாசுரம் அந்த தீயில் தூசாகும் அப்படிங்கிறத ஆண்டாள் சொன்னதையும், ஆண்டாளுடைய திருத்தமையனாராக இருந்த சுவாமி எம்பெருமானார் சொன்னதையும் சேர்த்து வச்சு சுவாமி தேசியம் ஒரு பாசுரம் காய்ச்சிருக்க. முன் செய்த வினைத்திரளில் முளைத்த தன்றி மற்றுள்ள முதலறிந்து முளைத்த கூற்றில் தன் செய்ய திருவருளால் இசைவு பார்த்து தழல் சேர்ந்த தூலமென தானே தீர்த்து பின் செய்யும் வினையில் நினை ஒன்றாதொன்றும் பிழை பொறுத்து வேறுளது விரகல் மாற்றும் என் செய்ய தாமரை கண் பெருமான் எண்ணம் எண்ணாதார் எட்டிரண்டும் எண்ணாதாரே அப்படிங்கிற திரு அஷ்டாட்சர பிரபாவத்தை சொல்லும் போது பரமபத சோபானத்தில் இந்த பாசுரம், தழல் சேர்ந்த தூலம் என அக்னியில சேர்ந்த பஞ்சு மாதிரி அப்படின்னு அதே உதாரணத்தை எடுத்து சொன்ன. பின் செய்யும் வினையில் நினைவு ஒன்றாவது ஒன்றும், பின்னாடி செய்யற பாபத்துல நம்ம நினைவில்லாமல் நம்ம செய்யறோம், செய்யக்கூடாதுன்னு தெரியாது, நம்மையும் மீறி நடந்துடுறது, தூங்கிட்டு இருக்கான் கால் நிட்டு தூங்கிட்டு இருக்கோம், அந்த கால் பக்கம் ஒருத்தர் மகாபாகவதர் ஒருத்தர் போனான்னு வச்சுக்கோங்க, பெரிய பட்சா உட்காந்து இருந்தா அவர் போனாலே எழுந்து கொண்டு இருக்கு, காலை நீட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி போனான்னா எனக்கு தெரியாது, அப்படி போயிட்டாங்க, பெரிய அபச்சாரம், பெருமகிதி அபச்சாரம், இப்படி பிறந்திருக்கான் பாருன்னு நினைச்சு வர்றாரு. அப்போ அந்த பாபம் போயிடும், ஏன்னா தெரியாத செய்கிற பாபம், தெரிஞ்சே செஞ்சாதான் இது தோஷம். நினை ஒன்றாதொன்றும் பிழை பொறுத்து அப்படின்னு இந்த பாசத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது அழகா சொல்லலாம், பூதருவான் நின்றனும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் சொன்னார். ஆனா இதுல சில பேர் என்ன பண்ணா, அப்படி கிடையாது எல்லா பாபங்களையுமே பெருமாள் பொறுத்து விடுவார், ஏன்னா ஆண்டாள் அப்படிதான் சொன்ன, போய் பிழையும் புகுதருவான் நின்றவும் தானே சொன்ன, அதனால எல்லா பாபங்களையுமே தெரிஞ்சே பண்ணா கூட புத்திபூர்வமான அபராதம் அப்படின்னு, புத்திபூர்வம் அபராதம் கூட பகவானுக்கு போத்தியமாக இருக்கும், அதையும் பெருமாள் பொறுத்து விடுவார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ண சுவாமி தேசியம் சொல்றார். வாஸ்தவம் தான், அதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, அதை தீயில தூச மாதிரி பொசிக்கிடுவார் அப்படின்னு அர்த்தம் இல்லை, வேறுளது விறகாது மாட்டும். பெருமாள் என்ன பண்றாராம், பெருமாள் கிட்ட போய் சரணாதி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவன் பாபம் பண்றான், அவன் பாபத்தை எல்லாம் பொசுக்கிற, ஆனா அப்புறமும் ஒரு பாபம் பண்றான், தெரிஞ்சே தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப பெருமாள் என்ன பண்றாரு, இது என்ன பண்றதுன்னு யோசிக்கிற, இது தெரிஞ்சே தப்பு பண்றது, இது என்ன பண்றதுன்னு. அப்ப அவளுக்கு ஒரு புத்தியை கொடுத்து ஒரு பிராயச்சித்தத்தில் பண்ண வச்சு அதை மாத்தி விட்டுரு, நல்ல புத்தியை கொடுக்குறார். உடனே ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு அனுதாபப்பட்டு அவன் பிராயசித்தம் பண்ண வச்சு அவனை திருத்திடுறார். சில பேருக்கு நல்ல புத்தியும் கொடுக்க முடியாது, அதுவும் கஷ்டம்.
அதனால அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு லகு சிக்ஷையை கொடுத்து ஒரு சின்ன தண்டனையை கொடுத்து அந்த பாப கணக்க தீத்துடுற பாப கணக்கு தீக்கணும் அவ்வளவுதான் தண்டனையை கொடுத்து கணக்கு தீத்துடுற லகுவா ஒரு தண்டனை சின்னதா வேலிட்டு பாயும் போது முள்ளிட்டு பாயும் அப்படின்னா வேல் நாள்ல குத்தணும் அப்படின்னா முள்ளு குத்தும் கால அந்த மாதிரி லகுவா ஒரு தண்டனையை கொடுத்து அவனுக்கு வந்து அந்த பாப்பத்தில இருந்து விடுதலை வாங்கி கொடுக்கிறார் அகந்தா சர்வபாபேபியோ மோக்ஷேஷ்யாங்கிற மாதிரி. இப்ப பாருங்க இவன் ஒரு பாபம் பண்ணிட்டு போயிட்டான், ஆனா இதுக்கான பரிகாரம் அவர் பண்ணிட்டு இருக்க. இவனை பிராயச்சித்த இவனுக்கு புத்தியை கொடுக்கணும், இவனை பிராயச்சித்தத்துல பண்ண வைக்கணும், அப்படியே பிராயச்சித்த அவன் பண்ணாதவனா இருந்தா அவனுக்கு சிக்ஷையை கொடுக்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணி அவனை சரியாக்குற இவர் தானே. அதனால தெரிஞ்சு பாபம் பண்ணாலோ தெரியாத பாபம் பண்ணாலோ அது பெருமாள் தான் அதுக்கான பரிகாரம் பண்ற. அதனால புத்தி போற உத்தராகத்தையும் தெரிஞ்சே தப்பு பண்ணா கூட பெருமாள் பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு இதுதான் தாற்பயம். என்ன ஆனாலும் பெருமாள் இப்படியா அவனை சரியாக்கிறான், அவன் கணக்க தீர்த்துடும். அவன் சரணாகதி பண்ணும் அதுக்கப்புறம் பாபம் பண்ணிட்டான் அதுக்காக இன்னொரு துன்பம் எடுத்தாங்கிறது கிடையாது. அவன் பாபம் பண்ணா ஒன்னும் பிராயசித்தம் பண்ணியும் இல்ல மறுபடியும் சரணாகதி பண்ணியும் அந்த பாபத்துக்காக இல்ல திருப்பி வந்து இது பண்ணியும் தண்டனையை கொடுத்தோம். கோபி கரோதி பிரபு அப்படின்னு வரும் கருணையினால அவனை சரியாக்கி சுத்தமாக்கி கூட்டு போற சீவை கொண்ட உக்கத்து அதுதான் தாத்பரியம் அப்படின்னா. வேறுளது விறகால் மாற்றும் என் செய்ய தாமரை தன் பெருமான் எண்ணம் அப்படிப்பட்ட பெருமாளுடைய ஒரு சங்கல்பம் எண்ணாதார். இந்த சங்கல்பத்தை யார் புரிஞ்சுக்கலையோ எட்டிரண்டும் எண்ணாதாரே அவருடைய அஷ்டாட்சரம் சர்வஸ்லோகம் துவயம் இதெல்லாம் படிச்சும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இதுதான் அதுல மெயின் இதுவே பிரதானமானது சரணாகதி பண்ணவர்களை பகவான் ஆச்சரியமாக காப்பாற்றுகிறான் அப்படிங்கிறது அப்படின்னு அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி தேசியன் அழகா சொல்ற. திருப்பாவி சொன்னால் அப்போ பாபங்கள் போகுங்கிறதும் இந்த மாதிரி கணக்கில்தான் அப்படிங்கிற ரீதியில பாத்துக்கலாம். இந்த மாதிரி பல இடத்துல குறிப்பாக சரணாகதியை சொல்லக்கூடிய பாசுரம் அப்படிங்கிறது கறவைகள் பின் சென்று பாசுரம் கடைசியில சரணாகதிக்கு முன்னாடி தேவையானதெல்லாம் முன்னாடி சொல்றாரு. கறவைகள் பின் சென்ற பாசுரத்துல கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆட்களுக்கு நாங்கள் அறிவே இல்லாதவர்கள் அறிவு இல்லாதவன் தானே சரணாகதி பண்ணுவான். அறிவு இருக்கவன் என்ன பண்ணுவான் கேட்டா ஞான யோகம் பண்ணுவான். கர்மம் தெரிஞ்ச என்ன பண்ண கர்மயோகம் பண்ணுவான். நீங்க கர்மயோகம் பண்ணுங்களா அப்படின்னா பண்ணுவோம். என்ன கர்மம் பண்ணுங்கோ அப்படின்னா சாப்பிட்டோம். எங்களுக்கு கர்ம யோகம் இதுதான், சாப்பிட்றதுதான் கர்மயோகம். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் பசுமாட்டு மேய்ச்சின்னு பின்னாடி போய் காற்று போய் உட்காந்து சாத்தோம் இது நாங்க பண்ண கர்மயோகம். அறிவொன்றும் இல்லாத இது எங்களுக்கு ஞானயோகம். உங்களுக்கு ஞானயோகம் இருக்கா அப்படின்னு கேட்டா அறிவு ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத அந்த ஞானமுக்கா தான் ஞானயோகம். ஹாய் குளத்து எங்க குளத்துல வந்திருக்கோம் நாங்க இப்படிப்பட்ட ஒரு குளத்துல வந்திருக்கோம். எங்க கிட்ட போய் அறிவு இருக்கான்னு கேட்டா என்ன அர்த்தம் நீ என்ன கர்மம் பண்ணேன்னு கேட்டா கிருஷ்ணன் கிட்ட சொல்ற ஆயர் குளத்துல அறிவு ஒன்றும் இல்லாத ஆய் குளத்துல வந்திருக்கேன் எங்க கிட்ட வந்து உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா உனக்குதான் அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நீ எங்க குளத்துக்கு வந்துட்டோ இல்லையோ அதனால எங்க மாதிரியே யாருக்கிட்ட என்ன கேட்கறதுன்னு வியவஸ்தே இல்லையா. மகா ஞானிகள் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்கலாம், உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற கேள்வி எங்க கிட்ட கேட்கலாம், நீ கர்மயோகம் பண்ணிருக்கியா நீ ஞான யோகம் பண்ணிருக்கியா அங்க கேள்வியை அறிவுண்டு இல்லாத ஆயுர் குளத்துல எங்க நீ கேட்கக்கூடாது. ஏன்னா கர்மயோகம் இல்லை ஞானயோகம் இல்லை பக்தி யோகம் இல்லை ஒண்ணும் இல்லை. இப்பதான் சரணாகதிக்கு அதிகாரம் வந்திருக்கு. ஒண்ணும் இல்லாதவன்தான் சரணாகதி பண்ணுவாங்க என்ன அப்படின்னு கேட்டா உந்தன்மை சரி அப்படின்னா ஒண்ணு வெளியெல்லாம் விட்டுடுவாங்களா கிடையாது அது கிடையாது. உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் ஞாபகம் நீ இங்க வந்திருக்க இல்லையோ சித்தோபாயமான நீ கையில இருக்க. சரணாகதினா என்னன்னு கேட்டானா மற்ற உபாயங்கள் எதுவுமே கையில இல்லாம இருக்கும் போது சித்தோபாயத்தை பிடிச்சிடான். மற்ற உபாயங்கள் இருக்கிறவன் அதை பிடிச்சுவான். உபாயங்கள் எதுவுமே இல்லாதவன் சித்தோபாயம்னா யார் பலன் தராரோ அவரை பிடிச்சுவான். பலன் தரவர் அவரோட சித்தோபாயம் பேர் அந்த பலனை வாங்கிக்கிறதுக்காக நாம ஏதாவது செய்யறதுக்கு சாத்தியம் பயந்தே நம்மளால எதுவுமே செய்ய முடியலன்னு போது அந்த பலனை யார் கொடுக்கிறாளோ அவ திருடி பிடிச்சுக்கிறேன். அது மாதிரி நாங்க கர்மயோகம் இல்ல ஞானயோகம் இல்ல வாஸ்தவம் தான், ஆனா உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் ஞாபகம் எங்ககிட்ட ஒரு சித்தோபாயம் இருக்கு நீ இருக்க. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா நீயோ ஒரு குறையும் இல்லாத அப்புறம் சொல்லி சரணாகி பண்ற உன் தன்னை சிறுபேர் அழைத்தன உன் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு சரணாகதி பண்ற. இங்க வந்து
குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு வரி இருக்கு. கோவிந்தனுக்கு குறை ஒன்றும் கிடையாது அப்படின்னு இது ரொம்ப பிரசித்தமான வரி, பாட்டு எல்லாம் கூட இருக்கு. இப்போ கோவிந்தனுக்கு குறை ஒன்றும் இல்லைன்னா என்ன குறை இருக்க முடியும் பெருமாளுக்கு? பெருமாளுக்கு ஒரு குறையும் கிடையாது, குறை இருக்குவால பார்த்துதானே என்ன குறை, குறை ஒன்றும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லணும். அதாவது எப்படின்னு கேட்டா, குறைக்கு பிரசக்தி இருக்கணும், இருக்காதானே குறை ஒன்றும் இல்லாது. உடம்பெல்லாம் சௌக்கியமா இருக்கா, நல்லா இருக்கா, உடம்பு தேவையிலையான்னு கேட்டான். உடம்பு தேவையிலையானா யார் பார்த்து கேட்கணும்னா, யார் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தானோ அவனை பார்த்தா உடம்பு தேவையிலையான்னு கேட்டான். நல்லா இருக்கிற பார்த்து உடம்பு தேவையிலையான்னு கேட்க முடியும். அவன் பெருமாளுக்கு குறைவுக்கு பிரசக்தி உண்டா, பிரசக்தி இருந்தாலே குறை ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்ல முடியும். அவன் தான் சொதா பூர்ணனாச்சே, அவனுக்கு என்னைக்குமே எந்த குறையுமே வர முடியாது. அப்ப குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு அவனை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வியாக்கியானம் பண்ணார், அப்படி இல்ல மற்ற பேர்கிட்ட எல்லாம் குறைவு உண்டு, அந்த குறை இவங்கிட்ட கிடையாது. சில பேர் மோட்சம் கொடுக்க மாட்டார்கள், சில பேர் வந்து நம்ம அணுக முடியாது, கிட்ட போக முடியாது. ஆனா அப்படி இல்ல, பெருமாளே நானே நம்ம கிட்ட வந்திருக்கேன், சௌலபியம் அப்படின்னு இருக்க அப்படின்னால அவனை அணுக முடியாதுங்கிற குறை கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் அவன் பரம உதாரணா இருக்க அப்படின்னால மோட்சம் கொடுக்க மாட்டாங்கிற குறை கிடையாது. கருணை அப்படிங்கிற இருக்க முடியாது, நம்மகிட்ட கோவிச்சுவானோ அப்படிங்கிற குறை கிடையாது. இந்த மாதிரி பொதுவாக லோகத்துல கோபம் அப்படிங்கிறதோ இது மாதிரில இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் பகவான் கிட்ட கிடையாது, குறை ஒன்றும் இல்லாம இருக்கான் அப்படின்னு சொன்னான். மற்ற பேர்கிட்ட இருக்கிற குறை இவங்கிட்ட இல்லை அப்படின்னு வச்சுட்டு அதை வேலை சரணாகதி பண்றான் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். சுவாமி தேசிய அழகாக ஒரு வியாக்கியானம் பண்றேன், இது சரணாகதி பிரகரணம் முதல். இந்த பிரகரணத்துல குறை, இந்த பிரகடனத்துல சேர முடியாத ஒரு அர்த்தம் ஒன்று பண்றேன். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னா அவனுக்கே ஒரு குறவு ஒண்ணு வந்தது, ஆனா அந்த குறவு இல்லாமல் அவன் பார்த்து வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். சரணாகதி பண்றவா இருக்கான், பண்ண உடனே பெருமாளுக்கு குறைவு வந்திருக்கான். பெருமாள் எப்பவுமே பூர்ணனா இருக்கான், அவனுக்கு எந்த குறவும் இல்லாம இருக்கு, அவன் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆனா இந்த சரணாகதி பண்றவன் என்ன பண்றான், தன்னுடைய பொறுப்பை அவன்கிட்ட ஒப்படைச்சிடறான். இனிமேல் நீ இதை பார்த்துக்கணும், இந்த ஆத்மா உன்னுடையது, நீ இந்த மோட்சத்துக்கு கொண்டு போற வரைக்கும் உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றான்னு. உடனே அந்த பொறுப்பை பகவான் ஏத்துக்கிறான், பரத் ஸ்ரீகாரம் பேர் பொறுப்பை ஏத்துனே அவனுக்கு குறவு உண்டு. என்ன கேட்ட, இது எப்படியா மோட்சத்துக்கு கொண்டு போற வரைக்கும் அவனுக்கு அந்த குறவு உண்டு, கொண்டு போய் வச்சா இதுக்கப்புறம் இவன் பேச வந்தா பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஜாலியா இருப்பான், அதுக்கப்புறம் இவன் பாபங்கள் எல்லாம் பண்ணுவான். அந்த பாபங்களையெல்லாம் ஒண்ணு அபராதத்துல அந்த பிராய சித்தத்துல மூட்டியோ அப்படி இல்லாட்டானா தண்டனை கொடுத்தோ அவன் சரியாக்குறான். அது சரியாக்குற வரைக்கும் அவனுக்கு குறைதானே பகவானுக்கு. அதனால அந்த குறைவுல இருக்கக்கூடிய கண்ணன் கடைசியில ஏதோ ஒண்ணு பண்ணி அவன் பாபத்தை எல்லாம் சரி கட்டி அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டான். அப்ப குறை ஒன்றும் இல்லாரு, இப்படி எல்லாருக்குமே மோட்சத்தை கொடுத்துட்டான். இதுவருமே யாருக்குமே மோட்சம் கொடுத்ததில்லை அப்படிங்கிறது கிடையாது, சரணாகதி பண்ணா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டான். அதனாலதான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், யாரா நாலு பேருக்கு கொடுக்கலன்றா குறைவு இருக்கும் அவனுக்கு. அபிசிச்சல் அங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததா ராமஹா விஜ்வர பிரமுமோத அப்படின்னு ராமாயணத்தை வரும். விபீஷன் சரணாகதி பண்ண உடனே அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் பெருமாள். அதுக்கப்புறம் ராவணனை சம்ஹாரம் பண்ணி லங்கைக்கு போய் விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்புறம் பெருமாள் தன் குறை திருத்திருந்தார். இதுக்கு அவருக்கு குறை இருந்தது, சரணாகதி பண்ணியாச்சு ஆனா பலன் கொடுக்கல. ராவணனை கொண்டப்புறம் தானே பலன் கொடுக்க முடியிருக்கு. ராவணனை கொண்டு முடிச்ச அப்புறம் அபிஷேச்சேட்டல் லங்காயாம் லங்கையில விபீஷன் அபிஷேகம் பண்ணிட்டு விஜ்வரஹா ஜுரம் இல்லாமல் இருந்தார். அது வரைக்கும் ஜுரம் பிடிச்சு நின்றுதற்கு பிரமுமோதகா அப்படின்னு விபீஷன் சரணாதி பண்ணிட்டானே அவனுக்கு கொடுத்தாலுமே ராஜ்யத்தை அப்படின்னு. அதுக்கான தடையா இருக்கிறது ராவணன், அவனை எடுத்தப்புறம் அந்த மாதிரி நமக்கு மோட்சத்தை கொடுத்தாலும் அதுக்கு தடையா இருக்கிறது யாருன்னா நம்மளுடைய பாபங்கள் தான். அந்த பாபங்களையெல்லாம் ஒழிச்சு மோட்சத்தை கொடுக்கற வரைக்கும் அவனுக்கு குறையிருக்கும், அதுக்கப்புறம் அந்த குறை இல்லை. அப்படி குறை இல்லாத கோவிந்தன், யாருக்குமே மோட்சம் கொடுத்தது இல்லைங்கிறது கிடையாது. ஆக குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா நான் உங்க வந்து சரணாகதி பண்றேன் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசியம் சொல்லும்போது அழகாக சொல்ற பாருங்க, தரண்யாசம் பண்ணின முமுக்ஷுவுக்கு மோக்ஷார்த்தமாக கர்த்தவ் விசேஷம் இல்லாமையாலே குறை இல்லை, இவனுக்கு போகபூர்த்தி வாராமையாலே குறை உண்டு. பரத்வாகரஸ்வீகாரம் பண்ணின சரண்யனுக்கு சர்வகாலத்திலும் போக சங்கோச்சம் இல்லாமையாலே குறை இல்லை, இவருக்கு ஆசிரித ரக்கணத்தில் தன்மை விருத்தவளும் பிரத்யசேஷம் உண்டாகையாலே குறை உண்டு அப்படிங்கிற
என்னன்னு கேட்டா, பெருமாளுக்கு இருக்கிறது பூர்ணத்துவம், நமக்கு இருக்கிறது குறை. புரியுதா? ஆனா நாம என்ன பண்றோம், சரணாகதி பண்ணி நானே உன்னுடையவன் தான், என்னை ஏற்றுக்கொள்ளணும், என்னுடைய பொறுப்பும் உன்னுடையதுதான் அப்படின்னு உடனே என்ன ஆச்சு கேட்டா, இந்த குறை அப்படியே அங்க போயிருக்கு, அந்த பூர்ணத்துவம் இங்க வந்துருக்கு. நம்ம உபரிச்சிட்டோம் இல்லையோ, உபரிச்சா குறை பகவான் கிட்ட போயிருக்கு. பூர்ணத்துவம் என்னன்னு கேட்டா, இனிமே நமக்கு செய்ய வேண்டியது எதுவுமே, சரணாகதி பண்ணணும் எதுவுமே செய்ய வேண்டாம், ஒரு உபாயம் பண்ண, கர்மயோகம் பண்ண வேண்டாம், ஞான யோகம் பண்ண வேண்டாம், பக்தி யோகம் பண்ண வேண்டாம், புனக சரணாகதி மறுபடியும் இரண்டாவது சரணாகதிங்கிறதும் பண்ண வேண்டாம், பெருமாள் கட்டாயம் காப்பாற்றுவார் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஒரு கவலையும் இல்லாமல் நிச்சயந்தையாக இருக்கான் இல்லையோ, அவன் தான் பூர்ணனா இருக்கான். இனிமே கவலைப்பட வேண்டியது பெருமாள் தான், அதனால அவர் குறவோடு இருக்க. சரணாகதி பண்ணவனுக்கு தன்னுடைய பூர்ணத்துவத்தை கொடுத்து அவனுடைய குறையை தான் வாங்கிக்கிற பெருமாள். அதுக்கப்புறம் இவன் மோட்சம் போற வரைக்கும் அந்த குறை இருக்கு பெருமாள். கடைசியில மோட்சத்துல அந்த குறைய வந்து கொடுக்கற, கடைசியில அவன் மோட்சத்தை கொடுத்தப்புறம் அதான் சொல்ற, ஆசித ரக்ஷணத்திலே தன்மை பெருத்தமளவும் குறை உண்டு அப்படிங்கிற, தனக்கு சொமமாக ஆக்குற வரைக்கும் பெருமாளுக்கு குறை உண்டு. அப்போ இப்படி சொல்லிட்டு கீழ் உத்தமான இரண்டு ஆகாரங்களாலுமே முக்தராமவளவும் இவனுக்கு பிரீத்தி விஷாதங்கள் நடக்கிறது. ஆகையாலே சரண்யனுடைய கர்த்தவியசேஷத்தில் குறை தீரும் போது சரணாகுதனுடைய போகத்தில் குறையும் தீருகையாலே, இப்படி குறையொன்றும் இல்லாத கோவிந்தனானே அனாதியான குறை தீர்ந்தவனுக்கு மேல் அனந்தமான நிறைவேயா இருக்கும். இது பூர்ணத்துவ பிரகாரம், இதான் பூர்ணத்துவ பிரகாரம், குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் இதான் அர்த்தம். இத என்ன கேட்டாரா, இவனுக்கு மோட்சத்தை கொடுத்த போது அப்ப பெருமாள் குறை தீரும், அப்ப நமக்கு இருக்கிற இந்த போகத்துல குறை விழுந்து நமக்கு பெருமான அனுபவிக்க முடியாமல் அந்த குறையும் தீரும், அதனால குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படின்னு. அனாதியான குறை தீர்ந்தவனுக்கு நம்மளுடைய குறையும் தீர்க்கிறான், நம்மளுடைய குறை அனாதியா இருக்கு, பகவத் அனுபவம் பண்ண முடியாமல் இருக்கு, அந்த குறையும் தீர்த்து அனாதியா நமக்கு இருக்கக்கூடிய குறை, சமீபத்தில் பகவானுக்கு அந்த குறை, ரெண்டு குறையும் தீர்த்து விடுறான். அதனால குறை ஒன்றும் இல்லாத அப்படின்னா, நமக்கு குறை வச்சாங்கிறதும் கிடையாது, தான் குறையோடு இருந்தாங்கிறதும் கிடையாது, ஒரு குறையும் கிடையாது. அதனால குறை இல்லாத கோவிந்தன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாலே இப்ப அனாதியான குறைக்கு இருந்து வருத்து மேல் அனந்தமான நிறைவே இருக்கும். இது பூர்ணத்துவ பிரகாரம் அப்படின்னு சாதிக்க, இதை ஒரு சின்ன பாசுரத்திலையும் சுவாமி தேசியம் சாதிச்சிருக்க. அறியாத இடைக்கியரும் அறியும் வண்ணம் அம்புயர்த்தாளுடன் அன்று ஒரு நாள் அவதரித்த குறையாது இல்லாத கோவிந்தா, நின் குறைகளே அடைக்கலமாம் குறிப்பும் தந்தாய் அப்படின்னார். குறையொன்றும் இல்லாத கோவிந்தாங்க, குறையாது இல்லாத கோவிந்தா, அறியாத இடைச்சீரும் அறியும் வண்ணம் அம்புயர்த்தாளுடன் அன்று அவதரித்த, அதாவது அந்த சௌலபியம் முதல்ல சொன்னேன் இல்லையா, பெருமாளுக்கு குறை ஒன்றும் இல்லைன்னா அவனை அணுக முடியாதோ அப்படிங்கிற குறை இல்லை, அவன் நம்மை மன்னிக்க மாட்டானோ அப்படிங்கிற குறை இல்லை, அவன் நமக்கு மோட்சத்தை போய் கொடுப்பானோ அப்படிங்கிற குறை இல்லை, ஏன்னா பரமா உதாரியனா இருக்கான், எல்லாத்தையும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லு. அதனால அறியாத இடைச்சீரும் அறியும் பண்ணோ அன்னைக்கு ஒரு நாள் நீ அவதாரம் பண்ணிய, அம்புயர்த்தாளுடன் அந்த ஒரு நாள் அவதரித்த அப்படி அவதாரம் செய்தான். குறையாது இல்லாத கோவிந்தா, என் குறைகளுக்கு அடக்கலமாம் குறிப்பும் தந்தாய், அவனுடைய என்னுடைய திருவடி கீழே அதுவே எங்களுக்கு சரணம் அப்படிங்கிறா ஒரு குறிப்பு கூட நீ அன்னைக்கு பகவத்கீதையிலே சர்வதன்மான் பிரயத்திக்க மாமேகம் சரணம் பிரத அப்படின்னு நீ கொடுத்திருக்க அப்படின்னு சாதிச்சேன். இது அந்த பாசுரத்தில் நீ நாட்கிறது. இப்படி சரணாகதி பிரகாரத்தை, அதுவும் குறை ஒன்றும் இல்லாமல் பெருமாள் நம்மளை தீர்க்கும் பிரகாரத்தை ஆண்டாள் அருளி செய்ததை அப்படியே தேசிகன் சொல்றாருன்னா அதுக்கு என்ன காரணம் கேட்டா, நேயுடன் திருப்பாவை பார்த்தார் என்று சொல்லி அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே அப்படின்னு ஆண்டாள் கிட்ட பிரார்த்தித்து ஆண்டாள் அனுகிரகம் பண்ண அதனாலே இவர் அருள் செய்யலாம், சாதாரணமானது கிடையாது. ஆண்டாள் அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலையும் வந்த அர்த்தத்தை சுவாமி தேசிகன் சொல்லப்பட்டினாலே இப்படி விசேஷமான அர்த்தங்களை சாதிக்க,
இவன் திருப்பாவை மொத்தத்துக்குமே அங்கிருந்து சொல்லிருக்க. திருப்பாவை வியாக்கியானம் அப்படின்னு ஒரு கிரந்தம் சுவாமி பண்ணலையே தவிர, சுவாமி தேசியன் அப்படின்னு மொத்தமே திருப்பாவை வியாக்கியானம் தான். எப்படின்னா திருப்பாவைங்கிறது என்ன, வேதம் தானே. திருப்பாவை வேதங்கிறோம், அமல்நாதி பிரான் இருக்கு, அமல்நாதி பிரான் அப்படிங்கிறது வேதத்தினுடைய சாரம் அப்படிங்கிறோம். அப்ப வேதத்தினுடைய ஒவ்வொருவரையா எடுத்து வியாக்கியானம் பண்றாங்களா, இல்ல சாரத்தை எடுத்து கொடுத்தா இல்லையா. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் திருப்பாவனுடைய சாரத்தை எடுத்து கொடுத்துருக்க நமக்கு, அதுதான் திருப்பாவை வியாக்கியானம். ஒவ்வொரு பதமும் வியாக்கியானம் பண்றது இருக்கட்டும், சாரத்தை எடுத்து போறதும் ரொம்ப முக்கியம். இப்படியாக பல இன்னும் பல பாசுரங்களே எடுத்திருக்க. உதாரணமா முதல் பாசுரத்திலேயே எடுத்தோம்னா, நாராயணனே நமக்கே பரிதருவான் அப்படிங்கிறது சொன்னோம். ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் அப்படின்னு இந்த பாசுரத்தை எடுத்த. நாராயணன் நமக்கு பரிதருவான், எப்படிப்பட்ட நாராயணன்னா, ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் சௌலபியத்தை சொல்லுகிறது. நாராயணன் சீவி குண்டத்தில் இருந்தா பரவாயில்லையே, யசோதைக்கு மகனாக வந்து இங்க வந்து அவதாரம் பண்ண எம்பெருமான் நமக்கு பரிதருவான். அதனால பெருமாள் நமக்கு வந்து இந்த அனுகிரகம் பண்றதுக்காக காத்திருந்து நமக்கு சுலபனாக இந்த பூலோகத்துல வந்திருக்காரு, கோயில்கள்லாம் வந்திருக்காரு. இந்த சௌலபியத்தை அனுசந்தானம் பண்ணணும், பெரும் பரத்வத்தை நினைத்தா போறாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு இருக்கு, இந்த வரி இருக்கு அப்படின்னு சாதிக்கிறேன். இந்த மாதிரியாக ஆங்காங்கே பல இடத்துல பார்க்கலாம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டா, திருப்பாவையில நப்பிண்ணை பிராட்டியை பத்தி மூணு பாசுரங்கள் இருக்கு, நடுவுல வரும். கிருஷ்ணனோட கூட இருக்கக்கூடியவர் நப்பிண்ணை பிராட்டி, ஆண்டாளுக்கு நப்பிண்ணை பிராட்டிங்கிறவர் கிட்டத்தட்ட ஸ்ரீ மாதிரி வச்சிருக்கார், பிராட்டி மாதிரி. பெருமாளுக்கு பிராட்டி எப்படியும் அந்த மாதிரி, அந்த அதாவது கிருஷ்ணாவதாரத்துல நப்பிண்ணை பிராட்டி விசேஷங்கிறார், ராமாவதாரத்துல லக்ஷ்மி பிராட்டியார், வராக அவதாரத்துல பூமி பிராட்டியார், கிருஷ்ணாவதாரத்துல நப்பிண்ணை பிராட்டியார் விசேஷம். பெரிய பிராட்டியார் ஸ்ரீதேவிக்கு என்னவோ மொத்தம் இவர்கிட்ட இருக்கு. இப்போ திருவே அப்படிங்கிற ஆண்டாளை திருவே துயிலடா அப்படின்னு சொல்ற நப்பிண்ணை பிராட்டி, இந்த நப்பிண்ணை பிராட்டியாரை பற்றி மூன்று பாசனங்கள் திருப்பாவில், உந்து மதகளிற்றன்னு ஒரு பாட்டு, குத்து விளக்கிரிய அப்படின்னு ஒரு பாட்டு, முப்பத்து மூவர் அப்படின்னு ஒரு பாசுரம், மூணு பாசுரம் இருக்கு. மூணு பாசுரத்திலையும் நப்பிண்ணை பிராட்டியை பற்றி மூணு விஷயங்கள் அழகா இருக்கான். உந்து மதகளிற்றன் அப்படிங்கிற பாட்டுல புருஷகாரத்துவம் சொல்ற, அடுத்ததுல உபாயத்துவம், அடுத்ததுல உபேயத்துவம், அழகான விஷயம் சுவாமி அழகா சொல்றாருல. அதாவது ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம் அப்படின்னு நடாதூரம்மாளுடைய ஸ்லோகம். பிராட்டியை பத்தி சொல்லும்போது சின்னதா அழகான ஸ்லோகம் பாருங்க, ஆகாரத்ரய சம்பன்னாம், மூணு ஆகாரத்தோட கூடியிருக்க அப்படின்னு, அது ஒரு பெருமை அவருக்கு. பெருமாளுக்கு ரெண்டு ஆகாரம் இருக்கு, பிராட்டிக்கு மூணு ஆகாரம். பெருமாளுக்கு என்ன கேட்டா உபாயத்துவம் உபேயத்துவம், பெருமாள் தான் உபாயம் நமக்கு. நம்ம மோட்சத்துக்கு கொண்டு சேர்க்கிறவர் யாருன்னா பெருமாள் தான். மோட்சத்திலே நாம் போய் யாருக்கு கைங்கிற பண்ண போறோம்னா பெருமாள் தான் கைங்கிற பண்ண, அடையப்படுபவனும் பெருமாள் தான், அடைய வைப்பவனும் பெருமாள் தான். ஆனால் உபாயமாவும் பெருமாள் தான் இருக்கான், உபயமாவும் பெருமாள் தான் இருக்கான். இதுதான் துவயமந்திரம் சொல்றது. துவயமந்திரத்துக்கு துவயம்னு பேர் வருது, காரணம் என்னன்னு கேட்டா பெருமாளுடைய இந்த துவயத்தையும் சொல்றது. இந்த ரெண்டு அர்த்தம் இருக்கு, உபாயத்தும் உபயோகத்தும், இந்த ரெண்டையும் ஸ்பஷ்டமா சொல்றது துவயம் தான். அதனால அது துவயம்னே பெயர். அதுல ரெண்டு கண்டமா பிரிச்சு பூர்வ கண்டத்துல உபாயத்தையும் உத்தர கண்டத்துல உபயோகத்தையும் சொல்லி அந்த பெருமாளுக்கு அவனே உபாயம் உபேயம் அப்படிங்கிற ஸ்பஷ்டமா சொல்றதோ இல்லையோ. பெருமாளுக்கு இந்த ஆகார துவயம் இருக்கு, இது லோகத்துல வேற யாருக்கும் கிடையாது. பொதுவா லோகத்துல உபாயம் வேறையா இருக்கும், உபேயம் வேறையா இருக்கும், அப்படிதான் நாம பார்த்திருக்கோம். உபாயமே உபயமா இருக்குங்கிறது இங்கதான் இருக்கு. ஆனால் தாயாருக்கு என்னன்னு கேட்டா மூணாவது ஒண்ணுக்கு அதிகப்படி ஒண்ணுக்கு, அது புருஷகாரத்துவம். புருஷகாரத்துவம்னா பெருமாள் கிட்ட நமக்காக சிபாரிசு செய்து வைக்கிற, பெருமாள் உபாயம் ஆகணும் இல்லையோ, உபாயம் ஆக்கிறதுக்கு இவன் பயப்படுறான். நீ பெருமாள் போய் நம்மளை ஏத்துப்பாரா, நம்ம அவர் உபாயம் ஆக்க முடியுமா அப்படின்னா, அப்போ தாயார் தான் சொல்லி பெருமாள் கிட்ட சொல்லி இவன் நம்ம குழந்தை இவனை ஏத்துக்கணும்னு சொல்ற, அது புருஷகாரம்னு பேர். இது தாயார்கிட்ட அதிகப்படியா இருக்கு, அதனால ஆகார திரேயசம் பண்ணாம, அவருக்கு ஆகார துவயம் தான் இருக்கு, நமக்கு ஆகார திரயம் இருக்கு. அதனால்தான் ஜெயமந்திரத்திலேயே வியாக்கியானம் பண்ணும் போது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லச்ச பெருமாள் உபாயம் சொல்லச்சு ஸ்ரீமன் நாராயண அப்படின்ற,
அப்ப பிராட்டியும் உபாயம்னாச்சு. ஸ்ரீமதே நாராயண மகான் ரெண்டாவது சொல்ல பெருமாள் உபேயம் சொல்லிச்சு, அண்ணியும் ஸ்ரீமதேன்னு போட்டார். அப்ப தாயாரும் உபேயம். அப்ப துவயத்துல நாராயணன் சொல்லச்ச ஸ்ரீமத் ஸ்ரீமத் சேர்த்து சொல்ற. அப்ப பெருமாளுக்கு உபாயத்துவம், தாய் பெருமாளுக்கு இருக்கிற உபயோகத்தும் ரெண்டும் ஸ்ரீ பிராட்டிக்கு உண்டுன்னு ஆயிடுது. ஆனா அதோட நின்றக்கூடாது. இதே துவய மந்திரத்திலேயே இதே முதல்ல சொன்ன ஸ்ரீங்கிறதுக்கு புருஷகாரத்தும் அர்த்தம், அதையும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக தான் பிரதானமா அதை சொல்ல, அகல இல்லையே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார் பாத்வயத்தினுடைய விளக்கத்துல ஆரம்பம். பிராட்டியாரே புருஷகாரமாக கொண்டு சரணாகதி செய்கிறார் அப்படின்னு சொல்லி நான் சாதிக்கிறேன். அந்த மாதிரி லக்ஷ்மண பெருமாள் சரணாகிறது எல்லாருக்கும். அதனால அதுவும் அங்க விவசாயம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லும் போது புருஷகாரம் கத்தியத்துல அப்படிதான் சொல்ற. கத்தியத்தை முதல்ல புருஷகாரமாக பிராட்டியை சரணாகிதி பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ரீமன் அப்படின்னு. அப்ப மூணு இருக்கொள்ளியோ இங்க மூணு ஆகாரம் பிராட்டிக்கு இருக்கொள்ளியோ, அதுக்காக தான் இந்த மூணு பாட்டு இந்த ஆண்டாள் அள்ளி செய்யறது. அதுக்காக ஆளவந்தார் ஆளவந்தார் அள்ளி செய்யற ஆளவந்தார் வந்து சதுஸ்லோகின்னு பண்றேன். சதுஸ்லோகி நாலு ஸ்லோகம் பிராட்டிக்காக, அது சீபாஷித்ரன் நாலு அத்தியாயத்துக்காக நாலு ஸ்லோகம் பண்றேன். அதுல மூணாவது ஸ்லோகத்துல உபாயத்தம், நாலாவது ஸ்லோகத்துல உபயத்தம், முதல் ரெண்டு ஸ்லோகத்துல புருஷராகும் அப்படின்னு அது இருக்கிறபடினால்தான் ஆளவந்தார் இந்த மூணு விஷயத்த சொல்றாங்க. அப்படின்னால்தான் இந்த சதுஸ்லோகியை சொன்ன உடனே நாம வந்து பாராயணம் பண்ணும்போது ஆகாரத்திரே சம்பந்தம் அதையும் கூறிச்சு சொல்றோம். அதான் ஆளவந்தாருடைய சதுஸ்லோகி பாராயணம் பண்ண உடனே இந்த ஸ்லோகத்தை சொல்ற வழக்கம். ஆகாரத்திரே சம்பந்தம் அரவிந்த நிவாசினியின் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம். ஏன்னா ஆளவந்தார் சொன்ன ஸ்தோத்திரத்துல சதுஸ்லோகியில இந்த மூணு இருக்கு. அது மாதிரி ஆளவந்தார் பின்னாடி வந்து ஸ்தோத்திர ரத்னத்துல பெருமாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணும் போதும் அங்கேயும் தாயாரை பத்தி அருளி செய்யும் போது மூணு ஸ்லோகம் சொல்றேன். மூணு ஸ்லோகம் இருக்கு தாயார். அதே மாதிரிதான் கத்தியத்துல சுவாமி எம்பெருமானார் கத்தியத்துல சரணாகிதி கத்தியத்துல பெருமான் கிட்ட சரணாகிதி பண்ணும்போது தாயாரை குறிப்பிடும் போது மூணு இடத்துல குறிப்பிட்டார். முதல்ல எங்க அப்படின்னா பகவான் நாராயணா பிவதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவீஸ்வரிய சீலா தியனவதிகா திசையா சங்கேய கல்யாண குணகணாம்னு ஆரம்பிச்சு சுருஷகாரமாக தாயாரை குறிப்பிடுறேன். அதுக்கப்புறம் நடுவுல நாராயண சப்தத்தை சொல்லும்போது அங்கேயும் தாயாரை சொல்றேன். அதுக்கப்புறம் ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு பின்னாடி ரெண்டு இடத்துல வரும். அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய உதாரி ஈஸ்வரி சௌந்தர்ய மகோததே ஆனா அலோச்சித விசேஷாசேஷலோக சரண்யா அப்படின்னு பெருமாளுடைய குணங்களை எல்லாம் சொல்லும்போது இதுக்கெல்லாம் ஆச்சரியமா சுவாமிஜி வியாக்கியானம் பண்ணிருக்கேன். எல்லாம் பார்க்கணும், ரொம்ப அழகான விஷயம். அங்கு ஸ்ரீமன் நாராயணா வெறும் நாராயணா அப்படின்னு சொல்லாமல் ஸ்ரீமன் நாராயணாங்கிற முதல்ல புருஷகாரமாக சொல்லும் போது அந்த தாயார இரண்டாவது சொன்னது பூமி நீடாக சொல்றதுக்காக. அப்புறம் அப்புறம் ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ற. இப்போ வந்து இந்த பெருமாள் ஆசிரியக்கிறவங்க இல்லையோ அவர் கட்டாயம் மோட்சம் தருவார் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக பெருமாளுடைய குணங்களை எல்லாம் எடுத்து சொல்றாராம். அதுல ஒண்ணு இந்த இது ஸ்ரீமன் நாராயணங்கிறது அவர் சுவாமி தேசிய மூணு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அது மூணாவது வியாக்கியான அழகா சாதிக்கிற பிரகிருதஸ்ய சரண்யஸ்ய ஸ்ரீகிருத சர்வபர நிர்வகண கிரமஹ சத்யகாமாதிபிகி அஷ்டபிகி பதைரேவ போத்தியதே சரணாகிதி பண்ணும்போது பெருமாள் சீகரிச்சுக்கிறான் அப்படிங்கிறத காமிக்கிறதான் இந்த திருநாமங்கள்லாம். சத்யகாமா சத்ய சங்கல்பா பரபிரம்ம பூதா புருஷோத்தமா மகாவிபூதே ஸ்ரீமன் நாராயணா வைகுண்டநாதா அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய உதாரி ஐஸ்வரிய சௌந்தர்ய மகோதேன் ஸ்ரீமன் ஸ்ரீயா நித்ய சயுக்தம் தொதபிமதம் ஆசிரித கிருத்தியம் நிர்வகசி. பிராட்டியோட எப்பவுமே சேர்ந்து இருக்காரு இல்லையா, அதனால நாங்க கொடுக்குற அந்த பரத்தையும் நீர் ஏற்கனவே எங்களுக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு அர்த்தம். சபத்னீகசிய அப்படிங்கிற ஒரு தான் வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. விபூதிம் பிரதி சேஷித்துவம் திஷ்டம் இத்தியபிப்ரியன்னாக சிம்மன் இது வியாசாரியாக சுகப்பிரகாசியில வியாக்கியானம் பண்ணச்ச சீமன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சுவாமியா இருக்கணும் பெருமாள் மாத்திரம் இல்லை, பெருமாளும் பிராட்டியும் தான் சுவாமி, ரெண்டு பேருமாக சுவாமியா இருக்கா. ஆனா நம்ம யாருடைய சொத்துன்னா பெருமாளுடைய சொத்து இல்லை, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேர்ந்த சொத்து. அதனால ரெண்டு பேருமா சேர்ந்தா நம்ம ஏத்துண்ட ரட்சிப்பா அப்படிங்கிறத சுதர்சன சூரி சுதர்சன பட்டர் சுகப்பிரகாசியில் சாதிக்கிறார். அப்படியாக கத்தியத்தின் வியாக்கியானத்தில் பார்க்குறோம்.
அப்படி ஆகார திரயம், மூணு ஆகாரம் அந்த திருப்பாவையில சொல்றதாக நம்ம அழகா பார்க்கிறோம். அதுக்கேத்த மாதிரி புருஷகாரத்துவம் சொல்லச்ச தாயார் மட்டும் சொல்லணும், உபாயத்துவம் உபயத்துவம் சொல்லிட்டு பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் உபாயம் உபயம், ஏன்னா இவருக்கு ரெண்டு அவருக்கு தான் மூணு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா முதல்ல உண்டு மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் அந்த பாசுரத்துல நப்பிண்டி பிராட்டி மட்டும்தான் இருக்க. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் தந்தன் கமழும் கோழி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் குவினகான் பந்தார் விரலி மெய்ப்பொன்னன் பேர்வாட செந்தாமரை செய்யால் சீரார் வழியொழிப்பா வந்து திரவாய் மகிழ்ந்து. நீ வந்து கதவை திறக்கணும், நாங்க கண்ணனை சேவிக்கணும் அப்படின்னா கதவை திறக்கணும்னா என்ன பண்ணா தடையை போக்கணும்னு அர்த்தம். அதனால எங்களுக்கு சரணாகதிக்கான தடையை போக்கி கண்ணனோட எங்களை சேர்த்து வைக்கணும் நீ அப்படின்னு இந்த புருஷகாரத்துக்கான புருஷகாரம்னா என்ன தடையை போக்குறது தானே, அந்த தடையை போக்கி எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிச்ச நப்பினி பிராட்டியை மாத்திரம் சொல்ற. ஆனா அதுக்கு அடுத்து குத்து விளக்கரிய பாட்டுல முதல் பாதியில கண்ணனை சொல்லிட்டு அடுத்த பாதியில நப்பினி பிராட்டியை சொல்றாங்க. அதே மாதிரிதான் 33 முதல் பாதியில கண்ணனை சொல்லிட்டு அடுத்த பாதியில நப்பின பிராட்டியை சொல்றான், பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து சொல்றான் அங்க. ஏன்னா உபாயத்தும் உபயத்தும் இவா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இருக்கு, அது புருஷகாரத்தும் தாயாருக்கு மாத்திரம் அதிகப்படியா இருக்கு அப்படிங்கறத ஆண்டாளிங்க அழகாக காமிச்ச ஒரு வைபவம். இதையும் சுவாமி தேசிக்க அதான் சொல்றேன், வியாக்கியானம் அப்படின்னா சாரத்தை எடுத்து கொடுக்கணும். பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஒரு ஸ்லோகம் அப்படி வியாக்கியானம் பண்ணல, முக்கியமான ஸ்லோகத்தை எடுத்துல சாரத்தை அழகான வியாக்கியானம் பண்ணிக்காவுக்கு அப்படின்னு அந்த மாதிரி ரீதியில சுவாமி தேசிகன் திருப்பாவுடைய சாரங்களை நமக்கு வருஷமாக பொழிஞ்சிருக்க, அது ஆண்டாளுடைய கர்ம அனுகிரகத்தினாலேயே நமக்கு கிடைச்சிருக்கு. விஸ்வோபஜீவியம் அமிர்தம் அப்படின்னு காமிச்சு கொடுத்து அந்த அமிர்தத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்ன ரீதியிலே நாமளும் அதே பாசுரத்தையும் சொல்லி தேசியன் அனுகிரகத்தினாலையும் ஆண்டாள் அனுகிரகத்தினாலையும் சரணாகதியில ஸ்திரமான ஒரு ஞானம் ஒன்று பெற்று திருப்பாவையே பரமம் போக்கியமாக கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கான். இது திருவாடிப்பூர நல்நாள்ல நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சந்தேசம், ஒரு மெசேஜ் என்பதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.